ஆயிரம் இதழ் கொண்ட அழகான தாமரை, ஆயிரம் இதழ் கொண்ட அழகான தாமரை, அதுதான் விவேகானந்தர் என்றறீ, அதுதான் விவேகானந்தர் என்றறீ. பாயிரம் போல் பகவான் பகர்ந்திட்ட பூதுரை, பாயிரம் போல் பகவான் பகர்ந்திட்ட பூதுரை, பணிவுடன் நாம் தொழுதே புரிந்திடுவோம் சாதனை, பணிவுடன் நாம் தொழுதே புரிந்திடுவோம் சாதனை. ஆயிரம் இதழ் கொண்ட அழகான தாமரை, அதுதான் விவேகானந்தர் என்றறீ. மகத்தான தவ ஞானி மாந்தர்க்கு அவர் ஏணி, மகத்தான தவ ஞானி மாந்தர்க்கு அவர் ஏணி, மாய எனும் வாற்றை கடந்திட அவர் தோணி, மாய எனும் வாற்றை கடந்திட அவர் தோணி, உலகோர் துயர் நீக்கி உயர் ஞான தீபமேற்றும், உலகோர் துயர் நீக்கி உயர் ஞான தீபமேற்றும், ஜென்மங்கள் கடை தேர அவர் வாக்கு வழிகாட்டும், ஜென்மங்கள் கடை தேர அவர் வாக்கு வழிகாட்டும். ஆயிரம் இதழ் கொண்ட அழகான தாமரை, அதுதான் விவேகானந்தர் என்றறீ. குருதேவர் தான் கண்ட மனம் வீசும் நறுமுல்லை, குருதேவர் தான் கண்ட மனம் வீசும் நறுமுல்லை, குணக்குன்று நரேந்திரர் சேவைக்கு ஈடில்லை, குணக்குன்று நரேந்திரர் சேவைக்கு ஈடில்லை. அருள்கண்ண பெருமானின் கீதையை விழி பேசும், அருள்கண்ண பெருமானின் கீதையை. வரலாற்று சிறப்புமிக்க சுவாமி விவேகானந்தரின் இலங்கை விஜயத்தின் 125வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகள் மட்டக்களப்பில் ஓராண்டு தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் முதல் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனுடைய ஏற்பாட்டில் சுவாமி விபுலானந்தர் ஞாபகார்த்த மணிமண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
தொடர்ந்து இறை வணக்கத்துக்கு முன்னதாக மூவர் ஸ்துதியினை வழங்குவதற்காக நம்முடைய ராமகிருஷ்ண மிஷன் குருகுல மாணவர்கள் இதோ இந்த முன்னிலையில். स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरु पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमस्वीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुभस्वरूपाय स्वामिने तापहारिणे ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ अंगे தெய்வத்தில் மூவர் ஸ்துதியினை தொடர்ந்து இன்றைய நமது நிகழ்வுகளில் அடுத்த அம்சமாக இறை வணக்கம் சுவாமி விபுலானந்த அழகிய கற்றுகள் நிர்வாக நடனத்துறை மாணவிகளான செல்வி சு திவ்யாணி செல்வி ஜே பொன்மணி அவர்களால் தற்போது அளிக்க செய்யப்படுகின்றது. தனதடி வழிபடுமாவரிடம் வடி கொடு தனதடி வழிபடுமாவரிடம் கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை கடி கணபதி வடிவினர் பயில் வழி
மாணவர்கள் சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவக நடனத்துறை மாணவர்கள் தங்களுடைய வரவேற்பு நடனத்தினை வழங்குகிறார்கள். Oh,
வரவேற்புரை ராமகிருஷ்ண மிஷன் உதவி மேலாளர் சுவாமி நீலமாதவன் ஜுமாராஜ் அவர்களால் தற்போது ஆற்றப்படுகின்றது. ஓம் ஹரிங்காரான கற்பித்த நகசிகாம் சௌம் கிளீம் கிளாம் விபிரதி சௌவரணாம் வரதாரிணிம் வரசுதாம் தௌத்தாம் திரிநேத்ரோஜ்வலாம் வந்தே புஸ்தகபாசம் குசுதராம் சுக்பூஷிதாம் உஜ்வலாம் त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीम् ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मी तोषित्वा प्रणमामि मुहुर्मुहुः. वरलाट्टु चिरप्पुमिक्क ओरु निघळ्विले नाम अनैवरुम् इंगे कलंदु कोंडिरुक्किन्रोम். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண தேவருடைய நேரடி சீடர் சுவாமி விவேகானந்தருடைய வருகை ஒரு 125 ஆண்டுகள் கழித்தும் மிகச்சிறப்பான முறையிலே நினைவு கூறப்பட்டு இந்திய நாடு இந்திய திருநாட்டின் மூலை முடுக்குகளெல்லாம் நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே அமெரிக்கா போன்ற நாடுகளில் விவேகானந்தருடைய சொற்பொழிவினுடைய 125 ஆண்டுகள் கொண்டாடப்பட்டது. ஒரு சொற்பொழிவுக்கு 125 ஆண்டுகள் நினைவு கூறத்தக்கதாக ஆற்றப்பட்ட ஒரு உரை. இந்து மதத்தினுடைய பெருமையையும் கீழத்தேய மக்களினுடைய கலாச்சாரத்தையும் மேலே தேய மக்கள் மேலை நாடுகளிலே வாழுகின்ற மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்து மதம் ஒரு காட்டுமிராண்டி மதம் அல்ல, இங்கு இருக்கின்றவர்கள் குரங்காட்டிகளும் பாம்பாட்டிகளும் அல்ல என்கின்ற ஒரு செய்தியை சுவாமி விவேகானந்தர் முதலிலே அறிவிக்கிறது. அமெரிக்கர்களுக்கெல்லாம் ஒரு புதிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் கேட்டார்கள், ஏன் இதை ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்போ வருகிறீர்கள், இந்து மதம் பெரிய இதென்று தூக்கி கொண்டு வருகிறீர்களே, இது முதலில் சொல்ல வேண்டியது தானே. அப்போ சாமி சொன்னார், இந்த மதத்தை சொல்லுவதற்கு நீங்கள் எல்லோரும் அப்பொழுது இந்த அமெரிக்காவில் யாரும் கேட்பதற்கு தயாரான நிலையிலே அல்ல, நீங்கள் எல்லோரும் காட்டுமிராண்டிகளாக இங்கு இருந்தீர்கள் என்று சொன்னார். இவையெல்லாம் அவர்களுக்கு ஒரு பேரிடியாகவும் பேரதிர்ச்சியாகவும் இருந்தது. இதெல்லாம் கேட்பதற்கு இந்து மதம் என்பது இத்தனை சாரங்களையும் தத்துவங்களையும் யோக நிலைகளையும் இறைவனை அடைவதற்கான மார்க்கத்தையும் உள்ளே கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கே அவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குமா, இந்தியன் சைக்காலஜிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதா. சுவாமி விவேகானந்தர் கற்பிக்கிறார், பதஞ்சலி யோக சூத்திரத்தை கற்பிக்கிறார். ஒரு யோகா சைக்காலஜி, இந்தியன் யோகா சைக்காலஜி இருக்க முடியுமா என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு எல்லாம் ஒரு பேரதிர்ச்சியை தருகிறது. இப்படி எல்லாம் இருக்கிறதா, இவர்களிடத்தில் நாங்கள் மதம் மாற்றுவதற்காக மக்களை அனுப்பினோமே, இது எங்களுடைய மனநிலையில் இருக்கிற குறைபாடு தான், எங்களுடைய அறிவு முதிர்ச்சியின்மை என்று அவர்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள். சுவாமி விவேகானந்தர் இடத்துல இத்தனை
எத்தனையோ விதமான கேலி கிண்டல்லாம் செய்கிறார்கள். அவர் போகிற பொழுது அவருடைய அங்கியை பிடித்து எடுக்கிறார்கள். ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலிலே உட்கார்ந்து அவர்கள் டீ சாப்பிடுவதற்கோ அல்லது எதுக்கோ அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு நீக்ரோ தாக்கப்படுகிறான். சுவாமி விவேகானந்தரையும் பார்த்து, நீ வழியிலே சரி, நீ நீக்ரோ தான் என்று சொல்லி அவரையும் வழியிலே அனுப்புகிறார் அந்த ஹோட்டல் முதலாளி. சுவாமி விவேகானந்தர் எழுந்து அவருடைய சீடர்களோடு நடந்து வருகிறார். அவருடைய சீடர்கள்லாம் சொல்லுகிறார்கள், சுவாமிஜி நீங்கள் ஒரு நீக்ரோ அல்ல என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நான் நீக்ரோ அல்ல என்று சொல்லி ஒரு பெருமையை பெறுவதற்காகவோ அல்லது நீக்ரோ என்பவனை நான் அவமானப்படுத்துவதாகவோ அமைந்துவிடக்கூடாது. அவர்கள் நீக்ரோக்களை இவ்வளவு கீழ்த்தனமாக நடத்துகிற பொழுது அவர்களுடைய மனநிலையிலே மாற்றம் ஏற்பட வேண்டுமே தவிர நான் அவர்களுக்கு ஒரு அடிமையை போன்றோ அடிமை அல்லாதவன் என்றோ சொல்லக்கூடாது என்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு மற்றவனை தாழ்த்துகின்ற அந்த சமுதாய இழி நிலையை சுவாமி விவேகானந்தர் மறுத்துரைக்கிறது. இங்கே ஒரு கடுமையான ஒரு பதிவு அது. இதுதான் சுவாமி விவேகானந்தருடைய மனநிலை. ஒரு முறை ரயிலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அவரை பார்த்து, சுவாமி விவேகானந்தரை பார்த்து, வந்திருக்கின்ற வெள்ளைக்காரர்கள் நீ எப்படி இரண்டாவது வகுப்பிலே பயணம் செய்ய முடியும், இறங்கி போ என்று சொல்லுகிறார்கள். அவன் ஆங்கிலத்திலே அவ்வளவு சராசரியாக திட்டுகிறான். சுவாமி விவேகானந்தர் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தார். எழுந்தி வந்து சொன்னார், இங்கே பார், அடுத்ததாக ஒரு வார்த்தையை பேசுவாயானால் உன்னை நான் தடைகளாக இந்த ரயிலில் இருந்து வெளியில தூக்கி வீசிட்டு கவனமாயிரன்னு சொன்னார். இவ்வளவு ஆக்ரோஷமாக சொன்னார். இந்த இரண்டு நிலையிலே ஒரு இடத்திலே அவர் தன்னை நீக்ரோ அல்ல என்று சொல்ல மறுக்கிறார். இன்னொரு இடத்திலே அவமானப்படுத்துகிற பொழுது அவமானப்படுத்தியவனை ஏறி மிதிப்பதற்கோ அல்லது வெளியிலே தூக்கி வீசுவதற்கோ தயங்கவில்லை. இது சுவாமி விவேகானந்தருடைய, அவர் தான் நாம் வீரத்துறவியாக கொண்டாடுகிறோம். நாம் அடிமைகளாக யார் என்ன சொன்னாலும் ஐயையோ ஐயையோ என்று சொல்லி நம்முடைய தலையை தாழ்த்தி கொண்டு பழகி இருக்கின்றோம். ஒரு மொழி, ஆங்கில மொழி நமக்கு தெரியாவிட்டால் நாம் முட்டாள்கள் என்று கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், நீங்கள் வரலாற்றை பற்றிய ஒரு கேள்வியை கேட்பதற்காக என்னிடத்தில் ஒரு குழுவினர் வந்திருந்தார்கள். வரலாறு சம்பந்தமான ஒரு குழு. அவர்களிடத்தில் நான் சொன்ன ஒரு விஷயம், வரலாற்றை அழிப்பதற்காக ஆங்கிலத்தை நம்மிடத்திலே திணித்து நம்மிடத்திலே இருக்கிற சமஸ்கிருதத்தை அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். சமஸ்கிருதத்தை கற்றால் நீ தீயவன், சரியில்லாதவன், அது வடமொழி, நீ ஏன் வடமொழியை கற்கின்றாய் என்று சொல்லி ஏசுகின்ற அதே கூட்டம் நீ ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள நீ அறிவாளி என்று சொல்லித் தருகிறது. நீ ரொட்டியை சுட்டு சாப்பிடாத, ஏனென்றால் அது வடமாட்டுக்காரன் சாப்பிட்றது. இந்தா நீ பனிசப்படி, என்ன சாம பீசாவப்படி, அது பேரை எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நாம் பீசா சாப்பிடுவதற்கு தயங்காத மக்கள் நாம் ரொட்டியை சாப்பிடுவதற்கு பயப்படுறோம். இதுதான் நம்மிடத்தில் இருக்கிற வரலாற்று பிழை, வரலாற்று திரிவு, வரலாற்றை அழித்தல். நம்முடைய கலாச்சாரத்தை அழித்தார்கள், நம்முடைய மொழியை அழித்தார்கள், நாம் வணங்குகின்ற தெய்வங்களை பழித்தார்கள், நம்முடைய முன்னோர்களை காடையர்கள் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் சொல்லி தங்களுடைய பெயர்களை பொறிப்பதற்காக இந்த நாட்டிலே இருந்து எல்லாவற்றையும் திருடிக்கொண்டு சென்றார்கள், கொள்ளையடித்து சென்றார்கள், கொலை செய்து சென்றார்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை குறிப்பிடுவார், இந்த நகரங்கள் இவ்வளவு பளபளப்பாக இருப்பதற்கு காரணம் எங்கள் நாட்டினுடைய செல்வங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டதன் காரணம் என்று சொன்னார். இது சுவாமி விவேகானந்தர். நாம் எல்லாம் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், மனிதர்களை தேட வேண்டும். மனிதா மனிதா நீ மகத்தானவன், மனிதா நீ மகத்தானவன் என்று கொண்டாடியவர்கள் நம்முடைய பெரியவர்கள். இப்பெல்லாம் கொஞ்சம் மாறி வருகிறது. ஒரு சுவாமி அழகா சொல்வார், அப்பெல்லாம் மனிதா நீ மகத்தானவன், ஆனால் இப்ப என்ன, மணி குடு, மணி தா நீ மகத்தானவனா இருப்பார், காசு கொடுத்தா நீ நல்லவன். இல்லை என்றால் அவர்களிடத்திலே அறிவிற்கு அறிவு செல்வத்தை யார் நோக்குகிறார்கள் என்கிற ஒரு கருத்து பார்க்கிறோம். சுவாமி விவேகானந்தர் இடத்திலே ஒரு நாள் கிரிஷ் சந்திர கோஷ் வருவார், ஸ்ரீராமகிருஷ்ண தேவருடைய நேரடி சீடர், வங்க உலகின் நாடக தந்தை. அவர்தான் நாடக உலகின் தந்தையாக இருந்தவர். வங்காளத்தினுடைய
கிரீஷ் சந்திர போஸ் வந்து சொல்றார், நரேன் நீ என்னவோ பெரிய பெரிய சொற்பொழிவுகள்லாம் செய்யறாமே, இலங்கையிலெல்லாம் உன்னை பாராட்டினார்களாம், தமிழ்நாட்டிலே கொண்டாடுகிறார்களாம், இந்தியா முழுவதும் உன்னை பாராட்டி பணிகிறது, ஆனால் அங்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டது உனக்கு தெரியுமான்னு சொல்லி அங்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு பஞ்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். இதை கேட்ட உடனே சுவாமிஜி எழும்பி அந்த அறையிலிருந்து வெளியிலே போவார். பின்னால போய் பார்ப்பார்கள், அவருடைய கண்கள் சிவந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கும். பார்த்த உடனே சொல்வார்கள், கிரீஷ் சந்திர கோஷ் சுவாமி நமஸ்காரம் பண்ணி சொல்லுவார், நரேன் இதற்காகத்தான் ஸ்ரீராமகிருஷ்ண தேவர் உன்னை எங்களுடைய தளபதியாக எங்களுடைய தலைவனாக உன்னை நியமித்தார், நீ சிவபெருமானுடைய உருவம் என்று மக்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி கிரீஷ் சந்திர கோஷ் ஒரு பாடலையும் எழுதினாராம் பிற்காலத்தில் சிவபெருமான் குறித்து. அது அப்படியே விவேகானந்தருக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தது. கிரீஷ் சந்திர கோஷ் பார்த்து சொல்கிறார், இதனால் தான் நரேன் உன்னை நாங்கள் எல்லோரும் நேசிக்கிறோம். இந்த மனித நேயம், அறிவு கூர்மை, நாட்டை பற்றிய அக்கறை சுவாமி விவேகானந்தரத்திலே இருந்தது. அதனால தான் அவர் சொன்னார், இந்த பர்சனல் லைஃப், நேஷனல் லைஃப் அண்ட் யூனிவர்சல் லைஃப், தனி மனித வாழ்க்கை, இந்த நாட்டினுடைய வாழ்க்கை, உலகம் தழுவிய ஒரு வாழ்க்கை, இந்த மூன்றையும் சுவாமி விவேகானந்தர் கற்பிக்கிறார். உலகம் தழுவியதான அந்த வாழ்க்கை சிவஞானே ஜீவசேவா. இப்போ இதெல்லாம் புதிய கருத்துக்களா என்று நீங்கள் கேட்கலாம். சிவஞானே ஜீவசேவா, நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிக வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் தான். ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் தான் வீற்றிருப்பதை காட்டுகிறார். ஒவ்வொரு உயிரிலும் இந்த அரசன் அடிக்கிற அடி ஒவ்வொரு உயிரிலும் படுகிறது. இறைவன் தன் மீது படுகிற அடியை ஒவ்வொரு உயிரிலும் படச் செய்கிறான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இறைவன் எல்லா உயிரிலும் இருக்கிறான். ஆகவே அவனை நாம் அடிக்கிற பொழுது, அவன் ஒரு மனித உரி தாங்கி முன்னாலே நிற்கிற பொழுது அந்த உடல் தாக்கப்படுகிறது. எல்லா உயிரிலும் உடலிலும் அது படுகிறது. அதான் இது ஞானம் என்று சொல்லுகிறார்கள். ஜீவர்கள் அனைவருமே சிவன், சிவபெருமான் எல்லா உயிரிலும் இருக்கிறார். அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உயிருள்ள சிவபெருமானை வழிபடுங்கள், இவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களை மதித்து நடவுங்கள், அவர்களுடைய மனம் புண்படாமல் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்யுங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஒரு மனிதனையும் நாட்டையும் சிறப்பாக செய்வதற்கு சுவாமி விவேகானந்தர் தருகிற மூன்று புள்ளிகள், ஒன்று நல்லியல்பில் ஆற்றல்களில் திட நம்பிக்கை, பொறாமையும் சந்தேகமும் இல்லாதிருத்தல், நல்லவர்களாக இருந்து நன்மை செய்ய முயல்கின்ற அனைவருக்கும் உதவுதல். நல்லியல்பில் ஆற்றல்களின் மீது நம்பிக்கை, பொறாமையும் சந்தேகமும் இல்லாமல் இருத்தல், நல்லவர்களாக இருந்து நன்மை செய்தல், மற்றவர்களுக்கும் உதவுதல். சமுதாயத்தினுடைய இரண்டு கேடுகளை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இரண்டு கேடுகள், முக்கியமான கேடுகள், ஒன்று அடிமைத்தனம், இரண்டாவது பொறாமை. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நான்கு பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கினால் அந்த இரண்டு இரண்டு பேரும் சேர்ந்து இரண்டு நிறுவனங்களை பிறகு தொடங்கி விடுவார்கள். இது நம்முடைய சாபக்கேடு, அடிமைகளினுடைய சாபக்கேடு. எனக்கு பேரை கொடு, புகழை கொடு. நம்முடைய ராமகிருஷ்ண மடத்திலே நமக்கெல்லாம் 10 ஆண்டுகள் பயிற்சி தருவார்கள். அதிலே பயிற்சி தருகிற பொழுது பெரியவர்கள்லாம் சொல்லித்தருகிற ஒரு விஷயம், நீ தேவையற்று மீடியாவுக்கு போகாதே, உன்னுடைய முகம் பேப்பரிலும் டிவியிலும் வர வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. இதெல்லாம் அவர்கள் சொல்லித்தருவார்கள், அதனுடைய கேடுகளையும் சொல்லித்தருவார்கள். ஆனால் சமுதாயத்திற்கு சேவை செய்கிற பொழுது, வருகின்ற பொழுது நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பேரிலே புகழிலே நாட்டம் வந்துவிட்டால் சேவையில் நாட்டம் போய்விடும், குறைகள் வர தொடங்கிவிடும். அதனால தான் தஸ்மாத் யோகி பவார்ஜுனா, எந்த சேவைகளை செய்தாலும் யோக நிலையிலிருந்து வேலைகளை செய்வாயாக என்று சொல்லுகிறார் சுவாமி விவேகானந்தர். தருகின்ற ஒரு 6 கருத்துக்களை இங்கு சொல்லி நான் வரவேற்புரைக்கு செல்கிறேன். ஒன்று, தன்னால் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். தானே தன் விதியை நிர்மாணிப்பவன், கடின உழைப்பு தேவை, தெளிவான சிந்தனை, இடைவிடாத முயற்சி, சேர்ந்து உழைக்கின்ற பக்குவம், இது எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த சுவாமி விவேகானந்தருடைய சொற்பொழிவின் 125வது ஆண்டு விழா 1897 ஜனவரி மாதம் சுவாமி விவேகானந்தர் இலங்கைக்கு விஜயம் செய்தார். 15ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி அவர் இலங்கைக்கு வருகிறார். அவரை ஒரு மாபெரும் வரவேற்போடு இலங்கை மக்கள் அவருக்கு உற்சாகத்தை தருகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், என்னுடைய பணி வெற்றி அளிப்பதை காண்கிறேன்,
என்னுடைய பணி வெற்றி அளிப்பதை காண்கிறேன். இலங்கை மக்களை பற்றி அவ்வளவு சிலாகித்து பேசுகிறார். மக்களுடைய வரவேற்பு அப்பெல்லாம் இலங்கை இந்தியா என்று சொல்லி இரண்டாக இருக்கவில்லை. அத்தனை ஆர்வத்தோடு மக்கள் கலந்து கொள்கிறார்கள். ஏறக்குறைய 15,000 மக்கள் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார்களாம். இவ்வாறு வரலாற்றில் எழுதப்படுகிறது. இத்தகைய ஒரு அருமையான நிகழ்ச்சியை சுவாமி விவேகானந்தனுடைய சிகாகோ சொற்பொழிவுக்கு மக்கள் தருகின்ற உற்சாகமாக அமைந்தது. அவர் 15 திகதி இருந்து 16 திகதி கொழும்பிலே முதலாவது சொற்பொழிவை ஆற்றுகிறார். 17 திகதி இரண்டாவது சொற்பொழிவு. அதன் பிறகு அங்கிருந்து கண்டி மாத்தளை வழியாக அனுராதபுரம் செல்கிறார். அனுராதபுரத்திலே அவர் பக்தியை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஏறக்குறைய 3,000 இந்து பெருமக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அதை பார்த்த ஒரு சிலருக்கு கடன் கோபம் வந்து விடுகிறது. அதுக்கு அதை நான் இங்கே பதிவு செய்யாமல் விடுகிறேன். அதெல்லாம் புத்தகத்தில் இருக்கிறது. ஒரு சிலர் நலன் விரும்பிகள் அந்த நிகழ்ச்சியை நடைபெற விடாமல் தடுக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெற விடாமல் மேளமெல்லாம் கொட்டி அந்த நிகழ்ச்சி நடைபெற விடாமல் தடுக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் பரவாயில்லை, யாரும் சண்டை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி மக்களை திருப்பி அனுப்புகிறார். அந்த நலன் விரும்பிகள் சென்ற பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு வவுனியாவுக்கு செல்கிறார். அங்கிருந்து யாழ்ப்பாணம் செல்கிறார். அவர் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமான வரவேற்பு யாழ்ப்பாணத்திலே வழங்கப்படுகிறது. அங்கு இந்து கல்லூரியிலே சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார். அந்த பேச்சில் முதலாவது வார்த்தை த டைம் இஸ் ஷார்ட், சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட்னு சொல்கிறார். நான் சொல்ல வந்த கருத்துக்கள் பெரியவை ஆனால் நேரமோ குறுகியது என்ற வார்த்தையை சொன்னவுடன் அங்கே அமர்ந்திருந்த ஒரு இளைஞன் இந்த வார்த்தையை கேட்டு தியான நிலைக்கு சென்றாராம். அவர் பிற்காலத்திலே யோகர் சுவாமியாக மறந்தவர். இந்த ஒரே ஒரு வார்த்தை அவருடைய மனதிலே யோக நிலைக்கு கொண்டு சென்றதாக பிற்காலத்திலே சொல்லுகிறார். இன்றும் கூட அவர் ஆரம்பித்த யோக சுவாமிகள் ஆரம்பித்த அந்த மடங்களிலே அவர் தந்திருக்கின்ற ஒரு வாய்மொழியான உத்தரவு என்னவென்றால், ராமகிருஷ்ண மடத்திலிருந்து யாராவது வந்தால் அந்த சாதுக்களுக்கு நீங்கள் கட்டாயமாக உணவு பரிமாறி அவர்களை அன்போடு கவனித்து அனுப்புங்கள் என்று சொன்னாராம். இன்றைக்கும் நாங்கள் அங்கே செல்லுகிற பொழுது அங்கு இருக்கிறவர்கள் அத்தனை அன்போடு எங்களை கவனித்துக் கொள்கிறார்கள். யோகர் சுவாமிகளும் சுவாமி விபுலானந்தரும் நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள், ஒரே சமகாலத்தவர்கள். சுவாமி விபுலானந்தர் யோகர் சுவாமிகளிடத்திலே மிகவும் அன்பு பாராட்டினார். அவர் இருவரும் இரவு முழுவதும் இருந்து திருவாசகத்தை முற்றோதல் செய்வார்களாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய மனம் ஒருமுகப்பட்டிருந்தது, ஒருமித்த தன்மையாக இருந்தது. இவ்வாறு சுவாமி விவேகானந்தருடைய சொற்பொழிவு அவருடைய வருகை இலங்கை திருநாட்டில் ராமகிருஷ்ண மடங்கள் அமையவும் நாம் இந்து பெருமக்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் வழி சமைத்தது. அந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டாடுவதில் மகிழ்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட இருக்கின்றன. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றவர்களை வரவேற்கிறது என்னுடைய கடமையாக இருக்கிறது. முதலாக நம்முடைய பிரதம விருந்தினர் விவசாய அமைச்சினுடைய செயலாளர் கிழக்கு மாகாணம் திருமதி கலாமதி பத்மராஜா அவர்களை என்னுடைய உள்ளன்போடு அவர்களை இங்கே வரவேற்கிறோம். அவர் எங்களுடைய மடத்தினுடைய ஒரு செல்ல குழந்தை. சுவாமி ஜீவனானந்தர் காலம் தொட்டு எத்தனையோ பணிகளை எங்களோடு நன்று தோள் கொடுத்து செய்பவர். எந்த உதவியாக இருந்தாலும் மிஷனோடு நின்று எல்லா பணிகளையும் மாற்றக்கூடியவர். அவரை மிகவும் அன்போடு இங்கே வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். எங்களுடைய மாநகர முதல்வர் திரு சரவணபவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உள்ளன்போடு வரவேற்கிறேன். அவர் அவருடைய தந்தை காலத்திலிருந்து எங்களுக்கு இங்கே வளர்ந்த பிள்ளை. ராமகிருஷ்ண மிஷனோடு எல்லா நிகழ்ச்சிகளிலும் தோள் கொடுத்து செல்பவர். அவரை மிகுந்த அன்போடு வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். இங்கு சிறப்பு பேருரை ஆற்றுவதற்காக செஞ்சட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானம் தெல்லிப்பழையிலிருந்து அவருடைய அவரை அறிமுகப்படுத்துவதற்கு ஏதாவது படிக்க வேண்டும் என்றால் ஒரு ரெண்டு பக்கத்தில் எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் படிப்பதற்கு இங்கே நேரம் இல்லை என்பதனாலே எத்தனையோ பணிகள் அவருடைய மனதிலே இருந்து அவர் என்னுடைய டீ சாப்பிடுவதற்காக நாங்கள் தேநீர் அருந்துவதற்காக ஒன்றாக உட்கார்ந்தோம். அதிலே அவருடைய மனதிலிருந்து வாழ்ந்த வார்த்தைகள் அனைத்துமே எப்படி அடுத்த கட்ட நிகழ்வுகள் நாம் செய்ய வேண்டும். அவர் மட்டக்களப்பு மக்களுக்காக ஒரு கொடையை செய்ய வந்திருக்கிறார். இந்த நேரத்திலே நம்முடைய மாநகர் முதல்வர் அவர்கள் இருக்கிற நேரத்திலே சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசைப்பட்டேன். எங்களுடைய டிஎஸ் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அருமையான சமயம்தான். அவர் நமக்கு மட்டக்களப்பிற்கு ஒரு கொடையை இந்த நேரத்திலே தருவதற்கு அவர் காத்திருக்கிறார். அவருடைய சொற்பொழிவின் போது அதை சொல்லுவார். அதை கட்டாயமாக
இந்த மட்டு மக்கள் உங்களுக்கு செய்து தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கோண்டாவில் மனநலம் கொண்டவர்களுக்கான ஒரு பாடசாலையை நடத்தி வருகிறார்கள். மதுகண்டியிலே நாயகனுக்கான ஒரு சரணாலயத்தை உருவாக்கிற இங்கே எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. மனநிலை சரியில்லையா, உனக்கு ஒரு இடம் இந்த நாய் பைகளுக்கு அதுக்களுக்கும் இடம் இருக்கு, தனியாக வைத்திருக்கலாம். எல்லாவற்றையும் விட அவர் திருவாசக அரண்மனையை உருவாக்குவதிலே அவர் மிகப்பெரிய பங்காற்றியவர். அவருடைய மனதிலே ஒரு திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் வந்து அவருக்கு அருளி செய்கிறார், நீ சென்று திருவாசகத்தை காப்பாற்றுவதற்கான வேலைகளை செய், மழையிலும் நெருப்பிலும் எந்த இயற்கை சீற்றங்களிலும் அவை தவிடாகாத வண்ணம் செய்வா என்று சொன்னாராம். திருவண்ணாமலையில் இவர் சொற்பொழிவு ஆற்றிய பின்னர் ஒரு சித்தர் அங்கே வந்து அவருக்கு அறிவுரை சொல்லுகிறார். அவருடைய வாக்கை கேட்டு திருவாசக அரண்மனையை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு நாவற்குடியிலே ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகள் அவர் தேடி பிடித்த பொருட்களை எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். சிவபூமியிலே அன்னதான மடம் ஒன்றை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். மற்றது திருமந்திரம் சம்பந்தமான ஒரு நிகழ்வு. 3000 திருமந்திரங்களை கற்களிலே பதிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியான ஒரு செயற்பாட்டை இங்கே மட்டக்களப்பிலே தொடர்வதற்கு அவர் நினைத்திருக்கிறார். அதை அவருடைய வாயிலிருந்து நாம கேட்போம். திருக்கேதீஸ்வரத்தினுடைய அரங்காவல் குழுவில் இருக்கிறார். இவர் சுன்னாகம் பள்ளியிலே அதிபராக இருந்து ஆன்மீக பணிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு இத்தனை ஆண்டுகளாக, ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு 63 வயது இருக்கும் நினைக்கிறேன், இத்தனை ஆண்டுகளாக இந்த பணியிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அவர் இங்கே வருகை தந்தது எங்கள் எல்லோருக்கும் பெருமையாகவும் மன நிகழ்ச்சி மன மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகிறது. அவரை இருகரம் கூப்பி ஸ்ரீராமகிருஷ்ணருடைய திருவரளை முன்னிறுத்தி அவரை வரவேற்பதில் பெருநிகழ்ச்சி அடைகிறேன். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக சுவாமி ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் வந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஹவாய் நம்முடைய இந்து சமயத்துக்கு என்று ஹவாய் தீவிலே அமைந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரமத்திலே அவர் பணி துறவியாக இருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகள் வெளிநாடுகளிலே இருந்திருக்கிறார். நம்முடைய திரு ஆறுமுருகன் ஆறு திருமுருகன் ஐயா அவர்களோடு துணையாக நின்று எத்தனையோ பணிகளில் அவர் பணிகளை ஆற்றி வருகிறார். அவர்களை இந்த நேரத்திலே உள்ளன்போடு வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கின்ற திரு நவேஸ்வரன் உதவி மாவட்ட செயலாளர் அவர்களை வரவேற்கிறேன். நம்ம எங்களுடைய பிரதேச செயலாளர் திரு வாசுதேவன் அவர்கள், திரு சாம்பசிவம் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். திருச்செந்தூர் ஆலயத்தில் இருந்து எங்களுடைய ரவீந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தொழில்நுட்ப கல்லூரியுடைய அதிபர் திரு சோமசூரியன், நம்முடைய பேச்சி கோயில் தேவஸ்தானத்தினுடைய தலைவர் திரு சந்திரகுமார், எங்களுடைய பழைய மாணவர் தலைவர் திரு மதிவண்ணன் அவரும் பதிவாளர் போன்ற எல்லோரையும், இந்த எங்களுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் பக்தர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வரவேற்று சுவாமி விவேகானந்தருடைய இந்த 125வது ஆண்டு விழா இலங்கை முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு முழுவதும் இன்னும் பல சேவைகள் செய்யப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்வு அனைத்திலும் உங்களுடைய பங்களிப்பை வேண்டி உங்களுக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய திருவருள் நிறைய கிடைக்க பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோ அந்த சுவாமி விவேகானந்தர் பற்றிய காணொளி தங்களுக்காக முன்னளிக்கப்படுகிறது. மக்களின் கொடிய வறுமையை கண்டபோது நான் வேதனையில் துடித்தேன். என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இவர்களுடைய ஏழ்மையையும் துயரத்தையும் துடைக்காமல் இவர்களுக்கு மதத்தை போதிப்பது பயனற்றது என்பது என்னுடைய இறுதியான முடிவு. இதற்காகத்தான், இந்தியாவின் ஏழைகளுக்காகத்தான்
அவர்களது வறுமையை தீர்ப்பதற்காகத்தான் நான் அமெரிக்கா செல்கிறேன். Sisters and brothers of America, ஆம் இன்றைய இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக திருமதி கலாமதி பத்மராஜா செயலாளர் விவசாய அமைச்சு கிழக்கு மாகாணம் அவர்கள் உங்களுக்கு கருத்துரை வழங்க உள்ளார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் முகாமையாளராக இருக்கின்ற சுவாமி தக்ஷானந்தஜி சுவாமிஜி அவர்களே மற்றும் அதன் உதவி முகாமையாளராக இருக்கின்ற சுவாமி நீல மாதவானந்தஜி அவர்களே மற்றும் இன்றைய இந்த நிகழ்வில் அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மட்டும் மாநகரின் கௌரவ மேயர் அவர்களே மற்றும் சிறப்புரை ஆற்ற என வருகை தந்திருக்கின்ற பெரியாராகிய செஞ்சோர் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களே ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமி அவர்களே மற்றும் இங்கு இந்த மண்டபத்தில் நிறைந்து காணப்படுகின்ற பெரியோர்கள் மாணவ மாணவிகள் இளைஞர் யுவதிகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் 125வது ஆண்டு நிறைவாக எங்களுடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இலங்கை மண்ணில் கால் பதித்த நாளில் 125வது ஆண்டு நிறைவு நாளை வருடமாகிய இந்த வருடத்தின் ஆரம்ப நிகழ்வை எடுத்து கலந்து கொண்டிருக்கிட்டு முதலில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சுவாமி விவேகானந்தரை பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அவர் இந்திய மண்ணில் பாரதத்தில் பிறந்த ஒரு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மாமனிதராக இருந்தவர். எங்களுடைய சுவாமி ராமகிருஷ்ண பகவான் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவில் அவரின் கவர்ந்து நிற்கப்பட்டு அவர் ஒரு மனநீர சீடராக அவரிடம் தான் தங்கமடைந்திருந்தார். அப்போதுதான் சுவாமி ராமகிருஷ்ண பகவான் அவர்களின் அன்பான வேண்டுகோளுக்கு அமைய அந்த இளந்துறவியாக இருக்கின்ற சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த சர்வ சமய மகாசபையில் ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக அமெரிக்கா சென்றார். அங்கு இப்போது நாங்கள் இந்த காணொளி மூலம் பார்த்திருந்தோம். அவர் ஆற்றிய உரை எவ்வாறு அந்த சபையினரை ஆச்சரியப்படுத்தியதிலுண்டு. அவருடைய நோக்கம் இந்து மதம் தர்மத்தினை கீழத்தேய நாடுகளில் இருக்கின்ற அந்த இந்து சமயம் மேற்கிந்திய நாடுகளில் எவ்வாறு இருக்கின்றது அதனுடைய பிரதிபலன்கள் இந்து மதத்தின் சிறப்பினை மேலத்தேய நாட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்து அந்த சொற்பொழிவில் மிகவும் ஒரு எல்லோரையும் கவர்ந்தெடுக்க கூடிய ஒரு உரையை ஆற்றியிருந்தார். அவருடைய அந்த பயணம் ஒரு வெற்றிகரமாக நடைபெற்ற போதிலும் அவர் இந்தியாவை திரும்பும் போதுதான் எங்களுடைய இலங்கை மண்ணில் அவர் கால் பதிக்கின்ற அந்த நாள் அந்த வருடம் 1897 ஆண்டு என கூறப்பட்டது. அந்த ஆண்டில்
मणिल काल वैत अल्पमान पय्यमेंटे पत्र वासीपूलमो अलग वायपूरी मटकड़प மாநகர சபையினுடைய மாநகர முதல்வர் திருதி சரவண பவன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சுவாமி விவேகானந்தரின் இலங்கை விஜயத்தின் 125வது ஆண்டு நிறைவை ஆண்டு விழாவின் இன்றைய முதல் நிகழ்வான இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் தட்சானந்தஜி மகாராஜ் அவர்களே, துணை மேலாளர் நீலமானந்தஜி மகாராஜ் அவர்களே, இன்றைய நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் கலாமதி பத்மராஜ அம்மானி அவர்களே, இன்றைய நிகழ்வில் कलानिधि आरुर्मुगम आन्मीक चुडर ऋषि तोंडुनाथन स्वामीजी मट्टक्कलप्पु मावट्ट उदवी चेलालर त्री नवीसवन मणमुले वडक्कु प्रिय सेलालर वासुदेवन अवर्गले मानव मानविगले अनेवरुक्कुम अन्पु अणिंद वणक्कम स्वामी विवेकानंदर उलगत्तिल इंदु मदत्तिक्कु सवाल एर्पट्ट संदर्पत्तिल இந்து மதம் என்ன என்பதை உலகுக்கு சொல்ல முற்பட்ட ஒரு பெருந்துறவி அவரது சிகாகோ உரையின் மூலம் இந்து மதம் அதன் தொன்மை பற்றி மிக தெளிவாகவும் மற்ற மதங்களை அது எவ்வாறு மதிக்கின்றது என்பதையும் மிக தெளிவாக கூறியிருந்தார் அந்த வகையில்தான் அவர் இலங்கை விஜயத்தின் போதும் யாழ்ப்பாணத்தில் तन कट्टी विवेकानंद अचिंदने सोमगर मुद्दर व स्वामी विवेकानंद अंदर अीर तुवि उल पल विवेकानंद उल विडय तविनलमय समूह सार्वजनिक विवेकानंद
கோட்டில் எனக்கு எப்பயும் மனது போயிருக்க வேண்டும். நீ செல்லும் பாதை பிழை என்றால், நீ செல்லும் பாதையில் தலைகள் வரவில்லை என்றால் நீ செல்லும் பாதை பிழையானது. எனவே எங்களது பாதை எப்போதும் சவாலானது. அந்த சவால்களை நாங்கள் முறியடித்து நாங்கள் சரியான வழியில் செல்வோம் என்ற மன நிம்மதியோடு எங்களை செயற்பாடு நாம் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. சந்தர்ப்பத்தை வழங்கிய ராமகிருஷ்ண மிஷன் தோழிகளுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விவேகானந்தா பாடல் பாடசாலை மாணவர்களால் வழங்கப்படுகின்ற சில கலை நிகழ்வுகள் தங்கள் முன் அரங்கேற்றப்பட இருக்கின்றன. அதிலே முதலாவது நிகழ்வாக சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை செல்வி அமல்ராஜ் நவிஸ்கா அவர்கள் உங்களுக்கு வழங்க வருகிறார். கிஷோதனா சுவாமி விவேகானந்தர் பற்றிய பேச்சு ஒன்றை உங்களுக்கு வழங்க முன் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். பலமே வாழ்வோம், பல வீரமே மரணம் என்ற வீரமொழி சொன்னக்காரர் உலக அரங்கியே உலுக்கிவிட்ட வீரத்ரவியங்களாம் போற்றப்படும் வாழ்க்கையில் ஓடி பிரிவினர்
அவளுக்கு மன கருத்துக்களே தெளிவாக அவளைக்குள்ள உதாரணமாக சிறுவருக்கான விவேகானந்த மாணவர்களுக்கான விவேகானந்த இளைஞருக்கான விவேகானந்த பெண்களுக்கான விவேகானந்த எல்லோருக்குமான விவேகானந்த உங்களுக்காக சுவாமி விவேகானந்தர் பற்றிய பாடல் ஒன்றை வழங்குவதற்காக மேடைக்கு வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். சிம்மநாதனுக்கு குரு அந்தமெல்லாம் மதிதுது பங்கஜமர கண்ணனங்க சுவாமி ஞானகானந்தரின் மங்களங்க பொங்குது மலையலங்கு முழங்குது மதமைய மாதசக்தி மலருது நீதி நலிகிது சாதி வருக சரியது நீதியாக உறங்கி கடந்த உங்களை உசுப்பியருக்கு நாதமா உலகம் மாண்டருவே உத்தமரே உலகம் மாண்டரீரவே உயிரேதமரே நன்றி. இன்றைய நிகழ்வில் சிறப்பு பேருரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற தலைவர் ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானம் தெல்லிப்பழை செஞ்சட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகனையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய திருவடிகளை பிரார்த்தித்து சுவாமி விவேகானந்தருடைய திருவடிகளை வணங்கி சுவாமி விபுலானந்த மகானுடைய திருப்பாதங்களை வணங்கி இந்த விழாவினுடைய தலைவர் ஸ்ரீமத் சுவாமி தக்ஷானந்தஜி மகாராஜ் அவர்களை வரவேற்புரை வழங்கிய ஸ்ரீமத் சுவாமி நீலமானந்தாஜி மகாராஜ் அவர்களை பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற விவசாய அமைச்சின் கிழக்கு மாகாண செயலாளர் திருமதி கலாமதி பத்மராஜ அம்மையார் அவர்களே மட்டக்களப்பு மாநகர முதல்வர் அன்புக்குரிய கௌரவ சரவண பவன் அவர்களே ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாத சுவாமிகள் அவர்களே இந்த சபையில் இருக்கின்ற அன்புக்கும் பெரும் மதிப்புக்குமுரிய பெரியோர்களே குழந்தை செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். கிழக்கிலங்கையிலே இன்று ஒரு மகத்தான வரலாற்று நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றுவதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமி விவேகானந்தர் இலங்கைக்கு வருகை தந்து 125 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற இந்த வேளையிலே இலங்கை முழுவதும் ராமகிருஷ்ண மிஷன் இந்த உன்னதமான நாட்களை பெருவிழாவாக கொண்டாடுவதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமி விவேகானந்தர் இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணத்திலே உரையாற்றிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படித்தவன் தான். சுவாமி விவேகானந்தர் நின்று உரையாற்றிய அந்த மண்டபத்திலேயே மாணவனாக பேச தொடங்கி இன்று இந்த தூரம் வாழ்வு கிடைத்த ஒரு வாய்ப்பை பெற்றவன் என்ற வகையிலே என் வாழ்நாளிலே நான் கற்ற கல்லூரியிலே எதிரேதான் விவேகானந்தர் நின்றார் உரையாற்றினார் இந்த மண்டபத்திலே உணவு உண்டார் என்று வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். 1997 ஆண்டு சுவாமி விவேகானந்தர் யாழ்ப்பாணத்துக்கு வந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே 25 ஆண்டுகளுக்கு முதல் நான் பிரதம விருந்தினராக பங்கு பெற்றினேன். மாணவ பருவத்திலே சுவாமி விவேகானந்தர் யாழ்ப்பாணத்திலே ஆற்றிய உரையை
மனனம் செய்து போட்டியிலே இந்த சின்ன பிள்ளைகள் போல பேசிய வாழ்ப்பு உண்டு. 97 ஒரு ஆசை வந்தது, சுவாமி விவேகானந்தர் பேசிய சிக்காகோ மண்டபத்துக்கு போக வேண்டும் என்று. 2000 அமெரிக்காவுக்கு என்னை அழைத்தார்கள். சிக்காகோ மாநகரில் சண்முக பாஸ்கரன் என்ற ஒரு நண்பர் சுவாமி விவேகானந்தர் உரையாற்றிய அந்த மாநாட்டு மண்டபத்துக்கு அழைத்து சென்றார். அந்த மாநாட்டு மண்டபம் இப்பொழுது ஒரு அரும்பொருட்காட்சியமாக இருக்கிறது. விவேகானந்தர் நின்று பேசிய இடத்திலே ஒரு செப்பு தகடு பதித்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே தான் சுவாமி விவேகானந்தர் பேசினார். அங்கே போய் அந்த இடத்தை தொட்டு கும்பிடுகின்ற வழக்கம் இந்தியாவில் இருந்து போகின்றவர்களுக்கு இருக்கின்றது. நானும் போய் கும்பிட்டேன், அந்த பாக்கியம் கிடைத்தது. அதற்கு பின்பு அங்கே இருந்து ஒரு ஆங்கிலேய பெண்மணி அந்த பெருமையை சொல்லுவதற்கு அழைத்து கொண்டு போய் சிக்காகோ மாநகரில் 5 வீதிகள் ஒன்றாக பயணிக்கிற அந்த பெருந்தெருவுக்கு சுவாமி விவேகானந்தர் வீதி என்று அமெரிக்க அரசாங்கம் பெயர் சூட்டியிருக்கிறது. அதை கொண்டு போய் காட்டினார். அதற்கு பின்பு சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் பேசுகின்ற போது தங்கியிருந்த வீடு இப்பொழுது ஒரு ஆச்சிரமமாக இருக்கிறது. அதை பெண் துறவிகள் நடாத்துகிறார்கள். சாரதா ஆச்சிரமத்தோடு தொடர்புடையவர்கள் அவ்வளவு பேரும் ஆங்கிலேய பெண்மணிகள். அங்கே போய் ஒரு நாள் முழுவதும் தங்கி அவர்களோடு உணவு உண்டு சுவாமி விவேகானந்தர் தங்கிய வீடு என்று அந்த வீட்டை வழிபாடு செய்கிற போது கிடைத்தது. இதுக்கு அப்பாலே சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவிலே ஆற்றிய அந்த உரையும் அமெரிக்க தேசத்திலே இன்றைக்கு ராமகிருஷ்ண மிஷன் இருக்கின்ற இடத்துக்கு போய் அங்கே இருக்கின்ற பெருமைகளையும் அறிந்தவன் என்ற வகையிலே உலகத்திலே பல நாடுகளில் இருக்கின்ற ராமகிருஷ்ண மிஷனுக்கு நான் போயிருக்கிறேன். ஆண்டுதோறும் ஆஸ்திரேலியாவுக்கு போகின்ற போது அங்கே இருக்கின்ற ராமகிருஷ்ண மிஷனுக்கு சுவாமியை சந்திப்பது இல்லை தவற மாட்டேன். எனவே என்னுடைய வாழ்விலே சுவாமி விவேகானந்தர் பற்றிய சரித்திரமும் அவருடைய இலங்கை விஜயம் பற்றிய சிந்தனைகளும் என் வாழ்விலே பல சந்தர்ப்பங்களில் என்னை நிதானப்படுத்தியிருக்கிறது. இன்று அந்த மகானுடைய இலங்கை விஜயம் பற்றி பேசுவது என்பது வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பேர். பிள்ளைகளே, உங்களுக்காக சொல்லுகின்றேன், சுவாமி விவேகானந்தர் சின்ன பருவத்திலேயே அவருடைய எண்ணமும் அவருடைய செயலும் எப்படி இருந்தது என்பதற்கு நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற நூல்களை படிக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தன் நரேந்திரன் என்ற பெயரோடு சிறுவனாக இருக்கின்ற போதே தான் ஏதாவது ஒன்ற விடயத்தை அறிய வேண்டும் என்று ஆவல்படுவார். அவர் பாடசாலைக்கு போகின்ற பாதையிலே ஒரு தண்ணீர் ஊற்று ஒரு குளம் போல தண்ணீர் இருந்தது. அதுக்கு பக்கத்திலே வேறு பாதை இருந்தாலும் வரம்புக்கு மேலே சிறுவர்கள் போவார்கள். இவர் வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர் என்றாலும் புவனேஸ்வரி என்கின்ற தாயோடு அடம் பிடித்து இவர்களோடு தான் நான் பள்ளிக்கூடம் போவேன் போனார். எல்லாரும் சொன்னார்கள், இந்த தண்ணி பயம், கவனமாக போங்கள். சுவாமி விவேகானந்தருக்கு இந்த தண்ணி எவ்வளவு ஆழம் என்று பார்க்க ஆசை. ஒரு நாள் என்ன செய்தார், தன்னுடைய புத்தக பையை நண்பரிடம் கொடுத்து விட்டு தண்ணிக்குள்ள இறங்க தொடங்கினார். இப்ப தண்ணி கழுத்து மட்டத்து தண்ணியிலே அப்படியே நினைந்து பாடசாலைக்கு போனார். பாடசாலை ஆசிரியர்கள் ஆச்சரியப்பட்டு தாயாகிய புவனேஸ்வரிக்கு செய்தி சொன்னார்கள், உன்னுடைய பிள்ளை மிக குழப்படியும். தாய் வந்து மன்றாடி, இனிமேல் படி செய்யாதே, என்ன ஆழம் என்று பார்ப்பதற்காக இறங்கினேன் என்றார். இப்போ அந்த தாய் அப்படி எல்லாம் செய்யாதே மகனே என்றார், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா என்றார். சுவாமி விவேகானந்தர் அந்த நரேந்திரன் என்ற அந்த குறும்பு பையனாக சின்னல்ல இருந்தார். வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வளவிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டு அயல்ல இருந்தவர்கள் சொன்னார்கள், சரியாக 12 மணிக்கு பேய் வரும் இந்த புளிய மரத்தில். ஒரு நாள் சுவாமி நரேந்திரன் தன்னுடைய நண்பர்களுக்கு சொன்னார், எல்லாரையும் பார்த்தாச்சு, இன்னும் பேயை பார்க்கவில்லை. அதனாலே இன்றைக்கு நான் இந்த பேயை பார்த்து விட்டுத்தான் வீட்டுக்கு போவேன். அப்போ 12 மணி என்றால் எல்லாரும் பயந்து போய்விடுவார்கள். நரேந்திரன் மரத்திலே ஏறி இருக்கிறார்.
தாயாகிய கோரேசரிக்கு செய்தி போய்விட்டது, உன்னுடைய மகன் எங்கள் பிள்ளைகளையும் பழுதாக்குறார், அந்த பேய் இருக்கின்ற புளிய மரத்திலே ஏறிவிட்டார். தாய் வந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார், அம்மா கொஞ்ச நேரம் கிடக்கு பொறுங்கள். 12 மணி கடந்து விட்டது, இன்னும் நேரம் கடந்து விட்டது. அறியாமை என்கின்ற இருட்டிலே இருக்கின்ற சமுதாயத்தை ஆற்றுப்படுத்துவதற்காக புறப்பட்ட இந்த மைந்தன் சிறு பராயத்திலேயே தெளிவு பெற வேண்டும், தெளிவு பெற வேண்டும் என்கின்ற ஒரு பாதையை தான் வகுத்தார். அந்த பாதையாலே பயணம் செய்கின்ற போதுதான் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தார். ஒரு கூட்டு பிரார்த்தனை கூட்டத்தினுடைய சந்திப்பு தான். சிறுவர்களை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், என்ன காரியம் என்றாலும் அதோடு ஒன்று வேணும் என்று இங்கே சொன்னார்கள். வரவேற்புரை ஆற்றிய சுவாமிகள் சொன்னார்கள் விவேகானந்தரை பற்றி. அது நரேந்திரங்கின்ற அந்த பிள்ளை திருநாமத்தோடு இருக்கின்ற போதே கூட்டு பிரார்த்தனையில் ஒன்றித்து விட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கின்ற போது எல்லாரும் கண் திறந்து பார்க்கிறார்கள். அங்கே இருந்த ஊர்வலம், இங்கே இருந்த ஒரு கூட்டு பிரார்த்தனை. ஒருவர் மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை திறக்காமல் பாடிக்கொண்டிருந்தார் ஒரு இளைஞர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் போய் தோளில் தட்டி பார்த்தார், கண் திறந்து பாடவில்லை, கண்ணை மூடினபடி பாட. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலை தூக்கி தள்ளி பார்த்தார். இதெல்லாம் தீட்சை, பரிச தீட்சை. அந்த பாட்டு முடியும் மட்டும் அவர் கண்ணை திறக்கவில்லை. ராமகிருஷ்ணனுடைய கண்ணால் கண்ணீர் வந்தது. நான் தேடி ஒருவரை கண்டுகொண்டேன். அன்றைக்கு கொடுத்த தீட்சை தான், நரேந்திரன் வீட்டுக்கு போகவில்லை. ஒரு ஞானி மகான்கள் சீடர்களை தேடித் திரிவார்கள். எங்கேயும் ஒரு பக்குவப்பட்ட சீடன் அவர்களுக்கு அகப்படுவார்கள். சீடர்களுக்கு எத்தனையோ விஷ பரீட்சைகளை செய்வார்கள். ஒரே நாளிலே அந்த விஷ பரீட்சையை கடந்த ஞானம் நரேந்திரன் என்கின்ற அந்த இளைஞனிடம் இருந்தது. அதுதான் சுவாமி விவேகானந்தரான். கற்க மறுப்பவர் வாழ மறுப்பவர் என்பது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உன்னதமான வார்த்தை. பிள்ளைகளே, நான் படிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன் என்றால் நல்ல வாழ்வு வாழ மாட்டேன் என்று அர்த்தம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுகின்ற உன்னதமான வார்த்தை கற்க மறுப்பவர் வாழ மறுப்பவர். சுவாமி விவேகானந்தருக்கு இந்த வார்த்தை அமிர்தமாக இருந்தது. அதனாலேதான் ஒவ்வொரு நிமிஷமும் வாசிக்க தொடங்கினார். அப்படி வாசிக்க தொடங்கினவருக்கு அப்படியே வாசிப்பு மனதிலே பதிய தொடங்கிவிட்டது. ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள், என்சைக்ளோபீடியாவை பாடம் போல சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு 39 வயது மட்டும்தான் வாழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கு 125 ஆண்டுகள் கால் பதித்ததற்கு இந்த தேசத்திலே விழா எடுக்கின்றோம். 39 வருஷத்துக்குள்ள இந்த ஆத்மா சாதித்த சாதனை. பல பேர் இன்றைக்கு 60 வயது கடந்த பிறகு சொல்லுவார்கள், பாப்பம் ஒரு 65 வயதுக்கு பிறகு பாப்பம், நான் கொஞ்சம் சமூக சேவை செய்வோம். 39 வயதுக்குள்ள இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஆத்மாவுக்கு தான் இன்றைக்கு விழா எடுக்கின்றோம். நினைத்து பார்க்க முடியாது என்ன காரியம் செய்தார் ராமகிருஷ்ண மிஷன் என்றால். இன்றைக்கு பெரிய செல்வந்த ஆச்சிரமம், உலகம் எல்லாம் விரிந்து போயிருக்கிறது. படித்து பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு சுவாமி விவேகானந்தரும் சில சீடர்களும் வைக்க இடம் இல்லாமல் திரிந்தார், இடம் தேடி திரிகிறார்கள். அப்படி இடம் தேடி திரிகிற போது முதலாவது ராமகிருஷ்ண மிஷன் என்று சொல்லப்படுகிற கட்டிடம், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், யாருமே படுத்துறங்காத கட்டாக்காலி மிருகங்கள் மட்டும் படுத்துறங்குகிற ஒரு வீடு. ஒருவரும் அஸ்தியை வைப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. கையிலே ஒரு பேழையோடு தன் சீடர்களோடு போனவர் அந்த கட்டாக்காலி மாடுகள் மட்டும் படுக்கின்ற வீட்டை விசாரித்த, இது ஒரு பேய் வீடு, 2-3 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள், இந்த வீட்டுக்குள்ள யாரும் போவதில்லை. சின்ன வயதிலேயே பேயை பற்றி தேடியவர் தானே, வாங்குடான்னு தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு அங்கேயே போயிருந்தார்.
அங்க இருந்து பாட தொடங்கினார்கள், பஜனை செய்ய தொடங்கினார்கள், தியானம் செய்ய தொடங்கினார்கள். அயலவர்கள் எல்லாம் பேர் வீட்டிலே ஒரு கூட்டம் கூடி இருக்கிறது என்றார்கள். அதுவே ராமகிருஷ்ண மிஷன் ஆனது, அதுவே இன்றைக்கு தெய்வீகமானது, அதுவே இன்றைக்கு உலகம் முழுவதும் கோயிலாக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சிக்கு வித்திட்டது இந்த இளைஞனுடைய தீர்க்க தரிசனமும், எந்த இருளையும் கிழித்து கொண்டு போகின்ற உயர்ந்த ஞானமும் அவருக்கு தீட்சையாக பெற்றார். அந்த தீட்சையினுடைய பரிகாரம், அந்த தீட்சையினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய கனவிலும் நனவிலும் நல்ல சொற்கள் பிரவாகம் எடுத்தது. அந்த சொற்களுக்கு உயர்ந்த மதிப்பு இருந்தது. அமெரிக்காவுக்கு சென்றார், அமெரிக்காவுக்கு சென்றார் என்று நாங்கள் இன்றைக்கெல்லாம் சொல்லுகின்றோம். போன பயணத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த காலத்து பாய் கப்பல், சரக்கு கப்பல், பௌளேத்திய கப்பலே தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவை நோக்கி போகிறார். போகின்ற போது தங்குவதற்காக ஒரு முகவரி சிலவற்றை எடுத்துக்கொண்டு போகிறார், அதையும் தியானத்திலே தொலைத்து விடுகிறார். சிக்காகோவை நோக்கி போய் இறங்கி இருப்பதற்கு இடமில்லாமல் ஒரு போயிருந்த நிலையத்திலே தான் ஆரம்பத்திலே பசியோடு இருந்திருக்கிறார். படித்து பாருங்க. ஆனால் தியானத்தினுடைய வலிமையும் கடவுளுடைய உயர்ந்த நம்பிக்கையும் அவருக்கு வழிகாட்டியது. தட்சிணா ஒருவர் பாதை காட்டினார். அங்கே போய் அவர் ஆற்றிய உரையினுடைய நவீனத்துவ கருவிகளை கொண்டு இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு காட்டினார். அந்த சபை அதிர்ந்தது, அந்த சபை திடுக்கிட்டது. அன்பார்ந்த சகோதரிகளை என்றுதான் பேசினார். ஏனென்றால் இந்து மதத்தவர்கள் தாய்க்குத்தான் முதல் மதிப்பு கொடுப்பார். நம பார்வதி பதியே, முதல் பார்வதி பதி சிவன் பின்னாலே. மண்ணை பூமாதேவி என்றவர்கள் இந்துக்கள், நதிகளை எல்லாம் பெண் பேர் சொல்லி அழைத்தவர்கள். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, காவேரி, யமுனை, பவானி, நர்மதா, எந்த இந்திய தேசத்தினுடைய எந்த நதிகளுக்கும் அம்பாளுடைய பெயர், சக்தியினுடைய பெயர். எங்களை பெற்றவள் தாய், அமெரிக்க தேசத்திலே சகோதரிகள் என்று விழித்த உடனேயே இப்படி ஒரு சொல்லை நாங்கள் கேட்கவில்லை என்று ஆச்சரியப்பட்டவர்கள் முதல்ல எழும்பி போனார்கள். இவருடைய ஆடையை பார்த்து எழும்பி போனார்கள். கோட் சூட் போட்டவர்களும் பெரிய கத்தோலிக்க துறவிகளும் கம்பளி ஆடைகளோடு வந்திருந்த பெருங்கூட்டத்துக்கு மத்தியிலே வித்தியாசமான தோற்றத்திலே ஒரு கிழக்காசியாவில் இருந்து வந்தவர், கீழத்தையத்தில் இருந்து வந்தவர் என்ன பேச போகிறார் என்று எழும்பி போனார்கள். கைதட்டலோடு வெளியே போனவர்கள் திரும்பி வந்தார்கள், என்ன இப்படி கைதட்டுகிறார். வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். 90 நிமிட உரை, நடந்து நடந்து உரையாற்றினார். பேச்சு முடிந்து வெளியே வந்த உடனே புத்தரையில் எல்லாரும் ஓடி வந்து ஆனந்த கண்ணீர் சொருங்கி, இந்த சிக்காகோ மாநாட்டினுடைய ஒரு சிற்பியாகிவிட்டீர்கள் என்று போற்றினார்கள். துறவு வாழ்வில் இருந்த பெண்கள் எல்லாம், சுவாமி விவேகானந்தர் ஒரு இளைஞன், நாங்கள் எந்த நூல்களிலும் கற்றுக்கொள்ளாததை இந்த சில நிமிடங்களில் உங்களிடம் கற்றுவிட்டோம். சில எழுதினார்கள் கூடிய பார்வை ஒன்றே கடவுளாக தெரிந்தது. அந்த மகான் 1893 சிக்காகோவிலே உரையாற்றி அமெரிக்க தேசத்தை கதிகலங்க வைத்தார். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போகின்ற போது இந்தியாவிலே பிரபல்யமான பத்திரிகை இருந்தது ஹிந்து. ஒரு சின்ன கரையிலே அமெரிக்க மாநாட்டுக்கு இந்திய துறவி ஒருவர் போகிறார் என்று எழுதினார். சிக்காகோவிலே உரையாற்றிய பின்னாலே டைம்ஸ் என்கின்ற அமெரிக்க நாட்டினுடைய பிரபல பத்திரிகை முன்பக்கத்திலே செய்தி போட்ட பின்னால் இந்திய தேசத்திலே இருந்து வெளிவந்த பத்திரிகைகள் எல்லாம் போட்டி போட்டு உரிமை கோர தொடங்கினார். நம்மவர் வருகிறார் வருகிறார். இலங்கையிலும் பத்திரிகையிலே அந்த செய்தி வந்தது. அப்பொழுதுதான் இந்த செய்தியை கேள்விப்படுகின்றவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த கப்பல் இலங்கையிலே ஒரு சில வாரங்கள் தங்கி போக போகிறது என்று கேள்விப்பட்டார்.
உங்களுக்கு தெரியும் சார், பொன்னம்பலம் ராமநாதனுடைய குடும்பம் மிகச் செல்வந்தம் மிக்க குடும்பம். கொழும்பிலே கொச்சிக்கடையிலே கப்பல் துறைமுகத்துக்கு அருகிலே அவர்களுக்கு பெரும் சொத்துக்கள் இருந்தது. பங்கு வியாபாரம் செய்தவர்கள் பெரிய முதலியார் பொன்னம்பலம். அவருடைய மூத்த புதல்வன் தான் குமாரசுவாமி. பிரித்தானிய அரசாங்கம் ஒரே குடும்பத்தவர்களை அந்த காலத்திலே பட்டம் கொடுத்து சட்டசபைக்கு அழைத்தார்கள். குமாரசுவாமி, சார் பொன்னம்பலம் ராமநாதன், சார் பொன்னம்பலம் அருணாசலம், ஒரே வீட்டிலே மூன்று பேருக்கு சார் பட்டம் கிடைத்தது. அறிவு வல்லமை, ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களுக்கு 1800களில் போய் படிக்கின்ற வாய்ப்பு இந்த நாட்டிலே தமிழருக்கு கிடைத்தது என்றால் அந்த குடும்பத்தவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவர்கள் கடவுள் பக்தி நிறைந்தவர்கள், சிவபெருமானுக்கு கோயில் கட்டி கும்பிட்டவர்கள். விவேகானந்தர் வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஆங்கில மொழி மூலமாக கற்ற இந்த குடும்பத்தை சார்ந்த முத்துக்குமார் அவர்கள் எப்படியும் இந்த கப்பல்ல இருந்து இறக்கி இலங்கையிலே அவருடைய கால் பட வேண்டும், பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அதன் விளைவாக ஒரு குழுவை நியமித்தார்கள். பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயில் கொச்சிக்கடையிலே துறைமுகத்துக்கு அருகிலே இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் இலங்கைக்கு வந்த உடனே முதல்ல அந்த சிவன் கோயிலை போய் கும்பிட்டார்கள். அதை கப்பாலி ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அந்த நிகழ்ச்சியிலே பேசினார்கள். அப்பொழுது போக்குவரத்து வசதிகள் இப்படி இல்லை. ஆனால் சுவாமி விவேகானந்தரை மாத்தளைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். செட்டிமார்கள் மாத்தளைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டபோது கண்டியில இருந்து கண்டிக்கு அழைத்து சென்று மாத்தளையிலே அவர் உரையாற்றினார். சிறிய உரை. அதற்கு பின்னாலே அவர் இங்கே சுவாமிகள் சொன்னது போல அனுராதபுரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அனுராதபுரத்திலே அந்த காலத்திலே உயர் பதவியிலே தமிழர்கள் தான் இருந்தார். பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே போயிட நிலையம், தபாலகம், செயல் அரங்கங்கள் அத்தனையிலும் யார் இருந்தார்கள் என்றால் தமிழர்கள் இருந்தார். சின்ன ஒரு உதாரணம், 1960களில் கூட டாக்டர் மு வரதராஜன் இலங்கை விஜயம் என்று இலங்கைக்கு வந்து போகின்ற போது ஒரு புத்தகம் எழுதினார். டாக்டர் மு வரதராஜன் மட்டக்களப்புக்கு வந்திருக்கிறார், யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார், அனுராதபுரத்துக்கு வந்திருக்கிறார், கொழும்பிலே பல உரைகள் ஆற்றியிருக்கிறார். டாக்டர் மு வரதராஜன் அனுராதபுரத்திலே உரையாற்றி விட்டு என்ன எழுதுகிறார், இலங்கையின் மூளை வளமே தமிழர்களிடம் தான் உண்டு, இலங்கையின் மூளை வளம் தமிழர்களுடைய கையிலே தான் உள்ளது என்பதை இந்த அவையிலே நான் கண்டுகொண்டேன் என்று எழுதுகிறார். நீங்கள் படித்து பாருங்கள் இலங்கை விஜயம் என்ற டாக்டர் மு வரதராஜனுடைய நூலே. அந்த விவேகானந்தர் அனுராதபுரத்திலே உரையாற்றுகின்ற போது சுவாமிகள் சொன்னது போல பெருங்கூட்டம் தமிழர்கள் நிறைந்திருந்தார்கள். அந்த வேளையிலே பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். பௌத்த மதத்தினுடைய ஒரு பிரிவினர் இவ்வளவு பேர் திரண்டிருந்தால் மீண்டும் புலனறுவையிலே சோழ ஆட்சி போல மாறிவிடுமோ, இந்தியாவிலிருந்து ஒருவர் வந்து இவ்வளவு பேரை திரட்டிவிட்டார், இதை குழப்ப வேண்டும் என்று விவேகானந்தருடைய பேச்சு தொடங்குற போது வெளியிலே நின்று கூச்சலிட்டார். விவேகானந்தர் பேச்சை நிப்பாட்டவில்லை. புத்த பகவானை பற்றி பேச தொடங்கினார். புத்த பகவான் சொன்ன தர்மங்களை பற்றி பேச தொடங்கினார். சபையிலே இருந்த பௌத்தர்கள் திடுக்கிட்டார். வெளியிலே கூச்சலிட்டவர்கள் அமைதி காக்க தொடங்கினார். புத்த பகவான் ஒவ்வொரு ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் பௌத்தராக இந்த உலகத்துக்கு தோற்றம் அளித்தார். புத்த பகவானுடைய கொள்கை என்ன, ஞான மார்க்கம். ராமகிருஷ்ணனுடைய கொள்கை என்ன, ஞான மார்க்கம். அந்த ஞானத்தினாலே நாங்கள் இந்த உலகத்திலே எத்தனை காரியங்களை அடைய முடியும், புத்தரை பின்பற்றுங்கள் பௌத்தர்களே என்றார். பௌத்தர்கள் கையை தொட்டு துவங்கினார். விவேகானந்தர் வெளியிலே வந்த போது நாங்கள் வெக்கப்படுகிறோம் என்று சில துறவிகள் சொன்னார்கள், பௌத்த துறவிகள். நீங்கள் வெக்கப்படவும் வேண்டாம், துக்கப்படவும் வேண்டாம்,
இந்த சமுதாயத்தை புனிதமாக்குங்கள் என்று பதிலளித்து விட்டு போனார். புயலிடம் அப்பொழுது போட்டு முடியவில்லை. யாழ்ப்பாணத்துக்கு புயலித பட்டி போன்ற ஒரு பட்டி, அதுக்கு குதிரையை பூட்டி ஆங்கிலேய பிரமுகர்கள் பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கோச் வண்டி என்று சொல்லப்படுகிற வண்டியை கொழும்பில் இருக்கின்ற பிரபல்யமான தமிழ் தனவந்தர்கள் ஏற்பாடு செய்து குதிரை பூட்டி சுவாமி விவேகானந்தரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகிறார்கள். மேடும் பள்ளமும், குதிரை வண்டி வேகமாக போகிறது. சுவாமி விவேகானந்தர் களைத்து போய்விட்டார். பொழுதுபட்டு விட்டது, காணவில்லை காணவில்லை. நண்பகல் வருவதாக அறிவித்தார்கள், வரவில்லை வரவில்லை என்று. யாழ்ப்பாணத்திலே இருந்து தென்மராட்சிக்கு மக்கள் வந்து விட்டார்கள். 15,000 மேற்பட்டவர்கள் வந்தார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். தென்மராட்சியிலே பொழுது சாய்ந்து விட்டது. அவரவர் வீடுகளிலே தீவட்டியை கொளுத்தி பந்தம் கொளுத்தி தெருவிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள் விவேகானந்தரை வரவேற்பதற்கு. அந்த தீவட்டி வெளிச்சத்திலே தான் சுவாமி விவேகானந்தர் நாவற்குழியிலே பார்த்தார், இந்த மக்கள் இப்படியெல்லாம் சுவாமி 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 என்று ஓலமிட்டு அரோகரா என்று சொல்லுகின்ற வார்த்தை வானத்தை ஒட்டி விட்டதே என்று விட்டு வண்டியை விட்டு இறங்கி உங்களோடு நானும் நடந்து வருகிறேன் என்று வண்டியாலே இறங்கினார். அட்வொகேட் நாகலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரமுகர் 20 வண்டிகளை ஏற்பாடு செய்திருந்தார். சுவாமி விவேகானந்தருடைய வண்டி அழகாக அலங்கரிக்கப்பட்ட வண்டி, வண்டியை விட்டு இறங்கி விட்டார். இனி நான் நடந்துதான் வருவேன். மாவிலை தோரணங்கள், தீவெட்டிகள், சுந்தரம்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான வீதியில் இருக்கின்ற பெரிய வாணிபத்துக்கு சொந்தக்காரன் அந்த வரவேற்பு குழுவினுடைய பொறுப்பை எடுத்தார் என்ற ஒரு பதிவு இருக்கிறது. நாயன்மார் கட்டு மட்டும் இத்தனையோ குலை வாழை கட்டப்பட்டிருந்தது. அந்த ஊர்வலங்களை தாண்டி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு போய் சேருகின்ற போது 8:45 அந்த 8:45 இப்பொழுது போல மின்சார வசதிகள் இல்லாத காலம், 1897 யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பிரதான மண்டபம் இருக்கின்ற இடத்திலே பெரிய பந்தல், சபாபதி என்கின்ற ஒரு பெரியவர் தலைமை தாங்கினார். இன்றைக்கு அவருடைய பெயரிலே, அவர் மாநகர முதல்வராக இருந்தார், அவருடைய பெயரில் வீதி எல்லாம் இருக்கிறது. அந்த சபாபதி தான் வரவேற்புரை. அந்த வரவேற்புரை நடைபெற்றது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 1890 ஆரம்பிக்கப்பட்டது. 1897 விவேகானந்தர் வருகிறார். அப்பொழுதே 600 பிள்ளைகள் சேர்ந்து விட்டார்கள். அப்பொழுதே அந்த பாடசாலையிலே விடுதி சாலை இருக்கின்றது. சுவாமி விவேகானந்தர் இதெல்லாம் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டார். அந்த பாடசாலைக்கு வந்து ஒரு அருமையான உரை ஆற்றினார். 1 மணித்தியாலமும் 40 வினாடிகளும் அந்த உரை ஆற்றுகின்ற போது கல்லூரி அதிபர் ஒரு ஏற்பாடு செய்தார். என்ன ஏற்பாடு? 5 ஆசிரியர்களை பின்பக்கத்தில் இருத்தி ஊற்று பேனா தொட்டெழுதுகின்ற பேனாவால் சுவாமி விவேகானந்தர் பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் எழுதுங்கள், 5 பேர் எழுதுங்கள். விவேகானந்தர் பேசிக் கொண்டிருந்தவர் அந்த காட்சியை கண்டார். இப்ப எல்லாம் பிள்ளைகளுக்கு அந்த பேனா தெரியாது. முந்தி பாடசாலை மேசையிலே ஒரு பள்ளம் இருக்கும், மையை ஊத்தி விட்டு தொட்டு தொட்டு எழுதுவது. விவேகானந்தர் பேசிக் கொண்டிருந்தவர் கண்டார். அப்படியே மண்டபத்தை சுத்தி நடந்து நடந்து பேசினார். அவருடைய பேச்சு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிலே அவர் பேசிய பேச்சு என்பது மறக்க முடியாத பேச்சு. அந்த பேச்சின் போதுதான் அவர் சொன்னார், காலம் குறுகியது, பேச வேண்டிய விடியமும் பெரியது. அவருடைய பேச்சு ஆங்கிலத்தில் பேசிய பேச்சை மொழிபெயர்த்தார். ஒரு உபன்யாசத்தின் மூலமாக இந்து மதத்தை சொல்லிவிட்டு போக முடியாது. பெரியோர்களே, கால்களுக்கு அவ்வளவு பேர் காத்திருக்கிறீர்கள். ஒரு உபன்யாசத்தில் நான் என்ன சொல்ல முடியும்? எங்கள் சமயத்தினுடைய பெரிய சொத்து வேதம். ஏனைய சமயத்தவர்கள் இன்னொரு உபதேசம் செய்தார் என்று ஒருவருடைய பெயரை சொல்லுகிறார்கள். எங்க
எங்களை பொறுத்தவரை வடிவம் தொடக்கம் முடிவும் இல்லாத கடவுள் சொன்னார் என்பதுதான் வேதம். மனிதர்கள் சொன்ன உபதேசங்களை வைத்துக் கொண்டு சமயங்கள் என்கிறார்கள். கடவுள் சொன்ன உபதேசத்தை வைத்துக் கொண்டு சமயம் என்பவர்கள் நாங்கள். வேதத்தில் இல்லாதது ஒன்றும் இல்லை. வேதத்திலே கிரியாகாண்டம் இருக்கின்றது, ஞானாகாண்டம் இருக்கின்றது. காலத்துக்கு ஒவ்வக்கூடிய கிரியைகளை அந்த காலத்திலே மன்னர்களும் வசதி படைத்தவர்களும் செய்து, யாகங்களை செய்து வேள்விகளை செய்து விடிவு கேட்டார். அதே வேதத்திலே இன்னொரு மார்க்கம் இருக்கின்றது, ஞானகாண்டம், ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டியது இந்த நூற்றாண்டுக்கு பொருத்தமான வேதத்தினுடைய அந்தம் தான் வேதாந்தம். அதை வேறென்று இணைத்து விடாதீர்கள். இங்கே மாநகர முதல்வர் சொன்னாரே, சிந்தி நதி இந்தியாவினுடைய வடக்கிலே ஓடுகின்ற அந்த சிந்தி நதியினுடைய பள்ளத்தாக்கை சார்ந்தவர்களை பார்த்து முகமதியர்களும் வேற்று நாட்டவர்களும் சிந்தி நதியார் என்று சொன்னார்கள். அது காலப்போக்குதே இந்தி என்று பெயர் வந்துவிட்டது. இன்றைக்கு இந்துக்கள் ஆகிவிட்டோம், அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் காலமறியாத கால பழமை வாய்ந்த ஒரு மதத்தவர்கள் நாங்கள் என்பதிலே பெருமை கொள்ளுங்கள். அன்புடைய மதத்தினுடைய நோக்கம், யாரையும் புறந்தள்ளி விடாதீர்கள், எல்லாரும் ஒன்றுபடுங்கள். எனக்கு துக்கமாக இருக்கின்றது, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வலுக்கட்டாயமாக உதவி செய்கிறோம் என்கின்ற பெயரில் நாங்கள் அன்பை உண்டாக்குகிறோம் என்று மாற்று மதத்தவர்களிடம் உதவி என்ற பெயரிலே அன்பை விதைக்க பார்க்கிறார். வெக்கமாக இருக்கிறது. அவனவன் மதத்திலே போய் அன்பை காட்டுங்கள். இன்னொரு மதத்துக்கு மாற்றி அன்பு காட்ட வேண்டும் என்று இந்து கல்லூரியிலே பேசினார். அந்த அன்பு என்பது எங்களுடைய சமயத்தை பொறுத்தவரை தாராளமாக உண்டும். ஒரு இந்து ஆனவன் எந்த மதத்தையும் வெறுத்தது கிடையாது. புத்தரை வரவேற்கிறான், கிறிஸ்துவை வரவேற்கிறான், முகமதியரை வரவேற்கின்றான். யாரையும் வெறுத்தது கிடையாது. நீங்களே மற்றவர்களை வெறுக்கிறீர்கள். பிற மதத்தவர்களை நீங்கள் ஏன் மற்றவர்களை வெறுக்கிறீர்கள்? நாங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். அது எங்கள் சமயத்தினுடைய மேன்மை. இந்த சாராம்சம் என்பது சுவாமி விவேகானந்தர் யாழ்ப்பாணத்திலே ஆற்றிய உரையினுடைய சாராம்சம் என்பது மிக அற்புதமான உரை. அந்த உரையிலே தான் சொல்லுகிறார் உபநிஷத தத்துவம். பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும். இங்கே நூல்கள் இருக்கிறது. உப என்றா அருகே, நிஷதம் கேட்பது, பக்கத்திலே இருந்து கேட்பது, நிதானமாக கேட்பது. இந்த உபரத கருத்துக்கள் கதைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. தத்துவங்களை மெல்ல மெல்ல அணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை படிக்கின்றவரிடத்திலே ஒரு பக்குவம் வரும். சுவாமி ராமகிருஷ்ணரிடத்திலே இருந்து நிறைந்த உபநிஷத சம்பாசனைகளை கேட்டவர் சுவாமி விவேகானந்தர். அதை பற்றி சொல்லுகிறார். அதற்கப்பாலே புராணத்தை பற்றி சொல்லுகிறார். புராணங்கள் எங்களுக்கு சொத்துக்கள். பாமர மக்களை பக்குவப்படுத்துவதற்கு பிரயோகித்தவை புராணங்கள். பாத்திரங்களின் ஊடாக, உருவகங்களின் ஊடாக இந்த சமயத்தினுடைய மேன்மையை சொல்ல வந்த புராணங்களும் எங்களுக்கு சொத்துக்கள். அன்பர்களே, பெரியோர்களே, கப்பாலே ஞானத்தினுடைய எல்லையிலே போய் அன்பை விதையுங்கள். பாகுபாட்டை மறந்து விடுங்கள். எல்லாரும் தெய்வ குழந்தைகள் என்கின்ற உண்மையை உணர்ந்து விடுங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் உதியாற்றுகிற போது, இங்கே சொன்னது போல மிக இளம் வயதிலே ஒரு இளைஞன் அந்த சபையிலே பேச்சை கேட்டபடியே தியானமானார். அவர்தான் தவத்திரியோ சுவாமிகள். சுவாமி விவேகானந்தர் உரையாற்றி விட்டு வந்து விட்டார் இரண்டு நாட்கள் யாழ்ப்பாணத்திலே. அதுக்கு பிறகு மீண்டும் கப்பலில் ஏறுகிறார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி விடுதிச்சாலையினுடைய விடுதிச்சாலைக்கு பொறுப்பாசிரியராக இருந்தவர் நாகமுத்து, அவருக்கும் கிழக்கிலங்கைக்கும் வரலாறு உண்டு. அந்த நாகமுத்து என்கின்ற போர்டன், ஹாஸ்டல் போர்டன், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முகாமையாளரிடம் விவேகானந்தர் போன பின்னாலே ஒரு வேண்டுதல், இதுவரை 7 ஆண்டுகள் இந்த பாடசாலையிலே விண்ணப்ப படிவம் நிரப்புகின்ற போது சாதி வசதி இவையெல்லாம் பதிவு செய்துதான் சேர்த்தீர்கள், இனிமேலாவது எல்லாருக்குமாக இந்த கதவை திறந்து விடுங்கள், பாடசாலை கதவை.
விடுதலை முகாமியாளராக இருந்த இந்த போடன் நாகமுத்து விவேகானந்தருடைய பேச்சிலே உருகி இந்த வேண்டுதலை விடுத்தார். ஆனால் கல்லூரியினுடைய முகாமியாளர் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை, கவலைப்பட்டார். நாகமுத்து சில ஆண்டுகளில் பாடசாலையில் இருந்து வெளியேறினார். அவர்தான் சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு கடிதம் எழுதினார், உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு பாடசாலை கட்ட வேண்டும், இந்து கல்லூரியிலே அந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை என்று எழுதினார். விவேகானந்தர் ஒரு பதில் எழுதினார். அந்த பதிலுடைய விளைவுதான் 1926 மன்னிக்கவும் 1917 இந்த சம்பவம் நடந்த பின்னாலே 6/6/1926 ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த ஒரு துறவியை அவினாசானந்தா என்ற ஒரு சுவாமியை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தார் சுவாமி விவானந்த். அவரும் இந்த நாகமுத்து என்று சொல்லப்படுகின்றவரும் யாழ்ப்பாணத்திலே பண்ணை வீதியிலே திறப்பங்குளம் என்ற குளத்துக்கு அருகிலே ஒரு வீட்டு எடுத்து ஒரு பாடசாலையும் ஆச்சிரமத்தையும் ஆரம்பித்தார். இலங்கையினுடைய முதலாவது ராமகிருஷ்ண மிஷன் அந்த பிறப்பங்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டிலே தொடங்கி ஒரு பாடசாலையை தொடங்குகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், முதல் பட்டணத்து சிவன் கோவில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் போய் கும்பிட்டு வந்தார். சுவாமி பேர்லேயே பாடசாலை, அந்த பாடசாலைக்கு பேர் என்ன வைத்தார்கள், வைத்தீஸ்வரா வித்யாலயம். ராமகிருஷ்ண மிஷன் தோற்றுவித்த பாடசாலை. அந்த பாடசாலையிலே வெளியிலே ஒரு கரும்பலகை வைக்கப்பட்டது, எல்லோருக்கும் கல்வி. பெருங்கூட்டமாக மாணவர்கள் வர தொடங்கினார்கள். பெரிய காணி வாங்கி பற்றி கொட்டில் போட்டார்கள். ராமகிருஷ்ண மிஷனுடைய பாடசாலையில் மாணவர் தொகை அதிகரித்தது. இந்து கல்லூரி முகாமைத்துவம் ஒரு மாற்றத்தை செய்ய வெளியிட்டார்கள். நாங்களும் இனிமேல் எல்லோருக்கும் கல்வியம். இன்றைக்கு தேசிய பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை மாற்றி அமைத்த பெருமை ராமகிருஷ்ண மிஷனைத்தான் சார். சுவாமி விவேகானந்தருடைய வருகையினாலே கிடைத்த வெற்றி. அங்கு எல்லோருக்கும் கல்வி என்றார்கள், கொள்கைகள் எல்லாவற்றையும் தளர்த்தினார்கள். ஒரு காலத்திலே கீழே ஒரு சாதி, மேலே ஒரு கதிரையிலே ஒரு சாதி இருந்த காலம். எல்லாருக்கும் சமமாக கதிரை போடப்பட்டது. அந்த கதிரையை போட்ட முதலாவது பாடசாலை யாழ்ப்பாணத்திலே வைத்தீஸ்வரா வித்யாலயம். சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைக்கு மதிப்பு கொடுத்த அந்த பாடசாலை உருவான காலத்திலே அவிசானந்தா என்று சொல்லப்படுகின்ற அந்த துறவி திறப்பங்குளத்திலே பெரிய ஆச்சிரமம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த 3 ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்திலே சிலர் அவருக்கு இடையூறு செய்தார்கள். ஏனென்றால் வேறு பாடசாலைகளை தொடங்கிக் கொண்டிருந்தவர்கள் இது முன்னிலை வகிக்கப் போகின்றது என்று தமிழர் என்றாலே அதுதானே அடையாளம் குழப்பம் செய்தார்கள். அந்த நேரத்திலே தான் சுவாமி என்ன செய்தார், அங்கே இருந்து மட்டக்களப்பில் இருந்து யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே விஞ்ஞானத்துறையிலே தன்னுடைய மேற்படிப்பையும் தன்னுடைய ஆசிரிய பணிக்காகவும் வந்த மயில்வாகனம் என்கின்ற இளைஞர் இந்த தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்பினுடைய விளைவு அந்த சுவாமியை மட்டக்களப்பை நோக்கி கொண்டு வந்து 1929 இந்த ஆரியம்பதியிலே ராமகிருஷ்ண மிஷன் தோற்றம் பெற்றது. அங்கே மூடிக்கொண்டு வந்து இங்கே திறக்கப்பட்ட ராமகிருஷ்ண மிஷன் இன்றைக்கு பெரு விருட்சமானது. உண்மையிலே அந்த காலத்து சூழ்நிலையை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு எல்லாரும் கவலைப்படுகிறார்கள். நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து வெட்கப்படுகிறேன். விளக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையாலே அன்றைக்கு ஏற்பட்ட ஒரு தாக்கம். ஆனால் கிழக்கிலே ஒரு உதயம் உருவாகியது. அந்த உதயத்தினாலே கிடைத்த நன்மைகளேரா. சுவாமி விபுலானந்தர் சென்ட் பேட்ரிக்ஸ் என்கின்ற கத்தோலிக்க பாடசாலையில இருக்கின்ற போது விவேகானந்தர் போல சமயத்தை அறிய வேண்டும் என்கின்ற ஆவல்ல இருக்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு வெளியே வந்து அந்த ஒழுங்கையில நிற்கிறார். வெள்ளை வேட்டி, வெள்ளை துவாய், வெறுமேல் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவரை கண்டு உடனே இப்படி என்றுட்டு போறார்கள். மயில்வாகனம் என்கிற அந்த இளைஞன் போய் அந்த கடையிலே கேட்கிறாராம், இவர் யார். இவரால்
யோகசுவாமி கொழும்பு துறையிலே ஒரு குடிசையிலே ஆச்சிரமம் வைத்திருக்கிறார். பெரிய ஞானஸ்தர். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு தெரியாமலே விபுலானந்தர் ஞாயிற்றுக்கிழமை யோகசுவாமிகளுக்கு முன்னாலே போனார். பெருங்கூட்டம் யோகசுவாமிகளிடத்திலே காத்திருந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளிலே காத்திருப்பார் நீதவான் பெரிய வழக்கறிஞர் சுவாமி யோகசுவாமிகள். அப்படி போய் நிற்கிற இந்த இளைஞனை பார்த்து நில்லன்றார் வீலானந்தர். அப்படியே கையை கட்டி நின்றார். என்ன சொன்னார் யோகசுவாமி? உன்னிடத்திலே எல்லாம் இருக்கு, என்னிடத்திலே வந்தாய். உன்னிடத்திலே எல்லாம் இருக்கிறது, என்னிடத்திலே வந்தாய். இருந்த சபை திடுக்கிட்டது. நீங்கள் எல்லாரும் படித்து பாருங்கள் யோகசுவாமியும் விபுலானந்தருடைய முதல் சந்திப்பு. அந்த விபுலானந்தர் கீழ்ப்படிந்தார், இருந்தார், கும்பிட்டார். ஒரு சில மாதங்கள் தான் யோகசுவாமியோடு இப்படி தொடர்பு ஏற்பட்டிருக்கிற போது ஒவ்வொரு ஞாயிறும் வந்து அங்கே இருந்து விடுவார். மானிப்பா இந்து கல்லூரி அங்கே முகாமையாளராக இருந்தவர். திடீரென்று இந்தியாவிலிருந்து வந்த அதிபர் ஊருக்கு போய் வரவில்லை. கவலையோடு வந்து யோகசுவாமிகிட்ட மௌனமா இருக்கிறார். இந்த கவலையை சொல்லிட்டு போவார். யோகசுவாமி ஏன் வந்தா என்று கேட்கவில்லை. திடீரென்று அந்த முகாமையாளரை பார்த்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபல் இல்லையென்று வந்திருக்கிறார், இந்தா இருக்கிறார், இவரை கூட்டிக் கொண்டு போ. விபுலானந்தருக்கு எத்தனை வயது? 23 வயது. மானிப்பா இந்து கல்லூரிக்கு அதிபராக இந்த 23 வயது இளைஞனை கூட்டிக் கொண்டு போனார். விபுலானந்தர் நடுங்கி போனார். சென்ட் பேட்ரிக்ஸ்ல இருக்கிறார். யோகசுவாமி சொல்றார் முகாமையாளரை பார்த்து இவரை கூட்டிக் கொண்டு போ அதிபரா. விபுலானந்தர் யோகசுவாமி சொன்னா மறுவார்த்தை இல்லை. மறுநாளே மானிப்பா இந்து கல்லூரிக்கு சென்டெட்டிக்ஸ் கல்லூரிக்கு விடை கொடுத்து விட்டு போனார். விபுலானந்தர் இருந்த ஆசனம் என்று இன்றைக்கும் மானிப்பாயிலே அந்த மானிப்பா இந்து கல்லூரி பெரிய தேசிய பாடசாலையாக இன்று வந்துவிட்டது. ஆனால் ஒரு சிறிய கிராமத்திலே சுவாமி விபுலானந்தர் 23 வயது இளைஞனாக போய் அந்த ஆசனத்திலே இருந்த பின்னாலே ஒரு ஞான ஒளி அந்த பாடசாலைக்கு வந்தது. ஒரு பாடசாலையிலும் இந்த குறைந்த வயதில் ஒரு அதிபர் இருக்கவில்லை. யாழ்ப்பாணத்திலே முதல் முதல் இருந்தவர் விபுலானந்தர். அதற்கு பிறகு விபுலானந்தர் கால்நடையாக யோகசுவாமி கிட்ட போவார். ஒரு முறை யோகசுவாமி சொன்னார், இனி என்ன தேடுற வேலையை விடு, என்ன தேடுற வேலையை விடு, உன்னட்டு எல்லா தேடலும் இருக்க. அந்த நேரம் தான் நடந்து போய் மருதனார் மடத்திலே ராமநாதன் இணுவில் மருதனார் மடம் ராமநாதன் கல்லூரியிலே ஒரு சீமந்து இருக்க இருக்கின்றது. இரவு 9:30 மட்டும் சுவாமி விபுலானந்தர் இருந்து ராமநாதனுடைய குடும்பத்தவர்களோடு சமய விடயங்களை பற்றி, ஆத்மீக விடயங்களை பற்றி, தர்க்கங்களை பற்றி பேசுவார். அந்த நேரம்தான் ராமநாதனுடைய மருகர் நடேச பிள்ளை தஞ்சாவூர் தமிழ் பேரறிஞர் அங்கே வந்தார். இவருடைய உரையாடலினாலும் விளைந்தது பல விளைவுகள், எத்தனையோ நூல்கள் விளைந்தது. இன்றைக்கு சுவாமி விபுலானந்தர் இருந்து கதைத்த ஆசனம் என்ற சீமந்த ஆசனத்தை ராமநாதன் கல்லூரியிலே காட்டுவார். சுவாமி விபுலானந்தர் 10 மணிக்கு பிறகு போகிற போது ராமசாமி என்றொரு காவலாளி விளக்கோடு கொண்டு போய் விடுவார். கடைசியிலே விபுலானந்தர் மருதநாமடத்திலேயே ஒரு வீடு எடுத்திருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற போதும் ஏற்பட்ட மாற்றம். மகாத்மா காந்தி இலங்கைக்கு விஜயம் செய்கிறார். மகாத்மா காந்தியை யாழ்ப்பாணத்துக்கு அழைக்க வேண்டும் என்று இளைஞர் காங்கிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பு தான் ஏற்பாடு செய்தது. ஹண்டி பேரின்மநாயகம், பெஸ்லி செல்லையா, ஐ பி துரண்ணம், ஒரேட்டர் சுப்பிரமணியம், இவர்கள் எல்லாம் புகழ்மூத்த அதிபர்கள். தம்பு இவர்கள் இளைஞர் காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தார்கள். 1920-26 அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். தேசியத்தை வளர்க்க வேண்டும், சுதேசியத்தை வளர்க்க வேண்டும் என்றால் விவேகானந்தர் வந்த இந்த மண்ணிலே காந்தியை அழைத்து வர வேண்டும். 2 இளைஞர்கள் போனார்கள். காந்தியை போய் சந்தித்தார்கள். காந்தி ஒரு நிபந்தனை விதித்தார். காந்தியினுடைய இலங்கை பயணத்தை படித்து பாருங்கள். என்ன நிபந்தனை? 120,000 ரூபாய் பணம் எனக்கு வேண்டும்.
உப்புச்சத்தியாக்கிரகம் சிறையில் இருக்கின்றவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக நிதி சேகரிக்கின்ற பட்டியல் ஒன்று போட்டு விட்டேன். உஜு மாதத்திலே 120,000 வடநாடு முழுவதும் நடந்து சேகரிப்பது என்ற திட்டம். கப்பல் ஏறி இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணம் வந்து உரியாற்றி திரும்ப வந்தால் 20 நாள் வேணும். ஒரு மாதத்தினுடைய முக்காவாசி பகுதி போயிடும். இளைஞர்களே, நீங்கள் வந்திருக்கிறீர்கள், 120,000 ரூபாயை உங்களால் தர முடியும் என்றால் நான் தருவேன். காந்தி நிபந்தனை விதிக்கிறார் இலங்கைக்கு வருவதற்கு. இந்த இளைஞர்கள் நீங்கள் வாருங்கள், நாங்கள் தருவோம் என்று வந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கூட்டம் வைத்தார்கள். அந்த குழுவில் இருந்து ஒரு 4-5 பேர் எழும்பி போனார்கள். சிறுபுள்ள வேளாண்மை 120,000 1926 சேர்க்கக்கூடிய விஷயமா, தேவையில்லாத வேலை என்று போனார். சில இளைஞர்கள் இல்லை இல்லை சேர்ப்போம் என்று வலிக்கிட்டார்கள். அந்த இளைஞர்கள் ஒரு கூட்டம் போய் சார் புன்னம்பலம் ராமநாதனுடைய பாரியார் ஆங்கிலேய பெண்மணி லேடி ராமநாதனிடம் கேட்டார்கள். 1001 ரூபாய் கொடுத்தார். எல்லாரிடமும் சேர்த்தார்கள். கிழக்கு இலங்கையிலே பணம் சேர்த்திருக்கிறார்கள், நீங்கள் படித்து பாருங்க. அனுராதபுரத்திலே சேர்த்தார்கள், நீர்வளம்பிலே சேர்த்தார்கள். தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், காந்தியினுடைய வருகைக்காக சேர்த்தார்கள். 120,000 சேர்த்த உடனே காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள், பணம் சேர்த்து விட்டு நீங்கள் வர வேண்டும். காந்தி பல்வேறு நிபந்தனைகள், காந்தியினுடைய உதவியாளர் காந்திக்கு இன்னதான் சாப்பிடுவார், ஆட்டுப்பால் வேண்டும், இன்னெல்லாம் செய்தார். நாங்கள் சம்மதம். இது ஏன் சொல்லுகிறேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நாளைக்கு காந்தி வந்து இறங்குறார். காந்தி வர்ற போது ரயின் பாதை போட்டாச்சு. இறங்குவதற்கு முதல் நாள் இரவு ஒரு கூட்டம். நாளைக்கு தலைமை ஒரு ஆற்ற இருக்கின்றவர் ஒரு அதிபர், அவருக்கும் அந்த குழுவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு அவர் ராஜினாமா செய்கிறார். விடிய காந்தி வர்ற அப்பொழுதுதான் எல்லாரும் யோசித்தார்கள் யாழ்ப்பாணத்திலே, நாளைக்கு காந்திக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியிலே யார் இருக்கிறார்கள்? உடனே எல்லாரும் சொன்னார்கள், ஒரு இளைஞன் மருதனார் மடத்தில் இருக்கிறார், கிழக்கு இலங்கையை சேர்ந்த மயில்வாகனம் என்கின்ற இன்றைக்கு போற்றப்படுகின்ற விபுலானந்தர். அவரிடம் போய் இரவு 10 மணிக்கு கதவை தட்டினார்கள். விபுலானந்தர் திடுக்கிட்டார். இன்ன இந்த நேரம் பேர் போன அதிபர்கள், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு மகாத்மா காந்தியினுடைய யாழ்ப்பாண உரைக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு தான் உண்டு, நீங்கள் சம்மதிக்க வேண்டும். இவ்வளவு பெரியவர்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்களா? விபுலானந்தர் சம்மதித்தார். சுவாமி விவேகானந்தருடைய வருகை, விபுலானந்தருடைய யாழ்ப்பாண பிரவேசம், அதற்கு பின்னாலே காந்தியினுடைய வருகையிலே விபுலானந்தர் தலைமை தாங்கிய சிறப்பு, விபுலானந்தருடைய தலைமைத்துவ உரையை கண்டு காந்தி திடுக்கிட்டு யார் இந்த இளைஞன் என்று கேட்டதும், விபுலானந்தரை யாழ்ப்பாணத்து பத்திரிகை ஒரு இளைஞன் தலைமை தாங்கினார் என்று கௌரவப்படுத்தியதும், அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பத்திரிகை இல்லை, மோர்னிங் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற கத்தோலிக்க பத்திரிகை இருட்டடிப்பு செய்தது. அதனுடைய விளைவுதான் அந்த காலத்தில் ஒரு செல்வந்தர் நான் பணம் தருகிறேன், இன்று முதல் யாழ்ப்பாணத்திலே ஒரு பத்திரிகை அடிப்போம் என்று காந்தி போன பின்னாலே உருவான பத்திரிகை தான் ஈழகேசரி. அதுக்கு பின்னாலே தான் ஏனைய இடங்களில் பத்திரிகைகள் தமிழில் வர தொடங்கியது. விவேகானந்தரின் வருகையை தொடர்ந்து கல்வியிலே பண்பாட்டிலே பாரம்பரியத்திலே சமூகத்திலே ஏற்பட்ட தாக்கங்கள் மாற்றங்கள் என்று சொன்னால் எல்லை இல்லாத மாற்றம். அந்த மாற்றத்தின் விளைவு இந்த ஆரியம்பதி இங்கே வந்து ராமகிருஷ்ண மிஷன் தோற்றம் பெற்றது மட்டுமல்ல, இந்த இடத்திலே தோற்றம் பெற்ற 1929 இந்த கல்லடி உப்போடையிலே தோற்றம் பெற்ற பின்னாலே பதுளையிலே ராமகிருஷ்ண மிஷன் ஒரு பாடசாலை, கிழக்கிலே 30 பாடசாலைகள் ஆரம்பமானதென்று இந்த மண்ணிலே பிறந்த கிழக்கிலங்கையிலே பிறந்த கல்விமான் பேராசிரியர் சந்திரசேகரம் பானா சந்திரசேகரம் என்கிற அறிஞருடைய ராமகிருஷ்ணரின் விஜயம் என்கின்ற அந்த அற்புதமான நூலிலே கல்வி கொள்கை பற்றிய நூலிலே அவர் சுவாமி விவேகானந்தருடைய வருகைக்கு பின்னாலே ராமகிருஷ்ண மிஷன் திருகோணமலையிலே ஏற்படுத்திய மாற்றம்,
கிழக்கில் ஏற்படுத்திய மாற்றம் கல்முனை போன்ற இடங்களிலே பாடசாலைகள் தோற்றம் பெற்றது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்திலே கொக்குவில்லை ராமகிருஷ்ண மிஷன் ஒரு பாடசாலையை தோற்றுவித்தார்கள், கோண்டாவிலே ஒரு பாடசாலை தோற்றுவித்தார்கள், இன்னும் சில அன்பர்கள் மானிப்பாயிலே சுவாமி விவேகானந்தர் வித்யாசாலை ஒன்றை தோற்றுவித்தார்கள். இப்பொழுது கல்வியிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டு ராமகிருஷ்ண மிஷனுடைய நிர்வாகத்துக்குள்ளே இலங்கையிலே பல பாடசாலைகள் தோற்றம் பெற்றது. சுவாமி சமாதி அடைந்த பின்பு, விவேகானந்தர் சமாதி அடைந்த பின்பு, அவருடைய பெயராலே பல்வேறு நல்ல காரியங்களை இலங்கையிலே செய்ய தொடங்கினார்கள். அப்படி செய்ய தொடங்கியவர்கள் இலங்கையிலே பல்வேறு காரியங்கள் செய்ய தொடங்குகிற போது உண்மையிலே கொழும்பிலே ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவிக்க வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகின்றார்கள். அப்படி ஆவல் கொள்ளுகின்ற காலத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் ஏராளம். அந்த சோதனைகளில் உண்மையிலே கொழும்பிலே ஒரு இடம் கிடைக்கவில்லை. ஹாமஸ் அவென்யூ என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே 48 இலக்க வீட்டிலே வாடகைக்குத்தான் ராமகிருஷ்ண மிஷன் கொழும்பிலே தோற்றம் பெற்றது. அதற்கு பின்பு அந்த வீட்டிலே மக்கள் கூடின உடனே அயலவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர்கள் கத்தி பாடுகிறார்கள், இந்த வீடு இடம் பத்தாது என்று. இப்போ ஐபிசி ஒழுங்கு என்று சொல்லப்படுகின்ற பௌத்த லோக வீதி, அதிலே 2 ராமகிருஷ்ண மிஷன் தோற்றுவிக்கப்பட்டது. 3 ராமகிருஷ்ண மிஷன் தான் இப்பொழுது வெள்ளவத்தையில் இருக்கிற மிகப்பெரிய ராமகிருஷ்ண மிஷன். அந்த பெரிய ராமகிருஷ்ண மிஷன் கொழும்பிலே தோற்றம் பெற்று இலங்கைக்கு தலைமை அலுவலகமாக மாற்றம் பெற்று ஒரு பாரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு முன்னாலேயே கிழக்கிலங்கையிலே 15 ராமகிருஷ்ண மிஷனுடைய பணிகளும் அவர்கள் விதைத்த பண்புகளும் அவர்களால் ஏற்பட்ட மாற்றங்களும் ஒரு உன்னதமான நிலையை அடைந்ததென்றால் சுவாமி விவேகானந்தர் இந்த நாட்டிலே கால் பதித்த காரணம்தான். எனவே பெரியோர்களே, இங்கே இருக்கின்ற குழந்தைகளே, நீங்கள் எல்லாம் இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும். 125 கடந்து விட்டது. என்னை பொறுத்தவரை உங்களுடைய வயதிலே நான் ஆசைப்பட்டேன் சிக்காகோவிலே இப்படி பேசினார் என்றால் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று போனேன், அந்த இடத்தை தொட்டு கும்பிட்டேன். சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகளை எல்லா நூல்களையும் தேடி தேடி படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பினாலே தான் இந்த அளவிலே எங்களுடைய பணிகளை செய்கின்ற வாய்ப்பும், எடுத்த முயற்சிகளை என்னதான் சூழ்நிலை கஷ்டங்கள் வந்தாலும் கைவிடாத முயற்சியும், இன்றைக்கு 18 நிறுவனங்களை இலங்கையினுடைய பல பாகங்களிலும் சிவபூமி அறக்கட்டளை என்கின்ற பெயரிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு இந்த மகான்களுடைய வரலாறை படித்த காரணத்தினாலும் அந்த வாழ்வில் ஒரு பகுதியாவது எங்களோடு சேர்க்க வேண்டும். நிறைய சோதனைகளை சந்தித்து என்னோடு வந்திருக்கின்றவர்களும் துறவி அமெரிக்க ஹவாயில இருந்து வந்திருக்கிறார். தாய் தகப்பனுக்கு ஒரே பிள்ளை. 36 அமெரிக்காவிலே 900 இருக்கின்ற சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வைத்து கும்பிடுகின்ற ஆங்கிலேயர்களுடைய ஆச்சிரமத்திலே 36 இருந்து பொழுது வந்திருக்கிறார். இந்த மகான்களுடைய தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால் கோடிக்கணக்கான பணம் உங்களுக்கு சொல்ல வேண்டும், எத்தனையோ நாடுகளிலே போய் உரையாற்றுகின்ற போது கொண்டு வந்து தருவார். ஒன்றையும் நாங்கள் எடுக்கக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு ஒரு அறக்கட்டளையை பிறப்பித்து ஒரு வைத்திய நிபுணர் அந்த அறக்கட்டளையினுடைய பொருளாளராக இருக்கிறார். சிவபூமி அறக்கட்டளை 18 முதல் ஒருவர் டாக்டர் குவதாசன் அவனும் கொடுத்து விட்டு அந்த அறக்கட்டளையை அந்த பணியை செய்தோம். மாற்று வலுவுள்ள பிள்ளைகளுக்கான பாடசாலை கோண்டாவிலே முதல்ல ஆரம்பித்தோம். விவேகானந்தருக்கு இடம் கிடையாது போல இன்னைக்கு யாரும் இடம் தர சம்மதிக்கவில்லை. 4 பிறப்பு தந்தார். அந்த 4 பிறப்பிலே கஷ்டப்பட்டு பிச்சா பாத்திரம் போல நான் புற நாட்டிலே 99 லண்டன்ல உரியாற்றி அந்த பாடசாலையை கட்டினேன். அந்த பாடசாலை 4 பொழுதும் வளர்ந்தது. மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் அங்கே வந்து குவிந்தார்கள். 200 மேற்பட்ட பிள்ளைகள் படித்தார்கள். என்ன ஆச்சரியப்படுவீர்கள், கிரீஸ் நாட்டிலே எதின்ஸ் நகரிலே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிக்கு இலங்கையிலேயே மாற்று வலுவுள்ளவர்களே சிறந்த மாணவர் என்று அந்த பாடசாலை மாணவர் கிரீஸ் நாட்டுக்கு சென்று அந்த நாட்டிலே இருந்து பதக்கம் பெற்று கொழும்பிலே வந்து இறங்கினார்.
போகிறபோது யாரும் அவனை வழி அனுப்பவில்லை. வருகிற போது செங்கம்பள வரவேற்பு கொழும்பிலே கொடுத்தார். அடுத்து சில ஆண்டுகளிலே எங்கள் பாடசாலை மாணவர்கள் மூவர் நியூசிலாந்திலே காசில் என்ற பகுதியிலே நடைபெற்ற ஆசிய பசிபிக் ஒலிம்பிக் போட்டியிலே பதக்கம் பெற்றார்கள். 2014 ரெண்டு மாணவர்கள் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா அவர்களுடைய பாரியார் பிரதம விருந்தினராக கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநிலத்திலே நடைபெற்ற விசேட தேவையுடைய உலகம் கூறாமுமான ஒலிம்பிக் போட்டிக்கு இரண்டு மாணவர்கள் இந்த மாற்றுவல்வுலர் பாடசாலையில் இருந்து போய் வெண்கல பதக்கம் வெள்ளி பதக்கம் பெற்று திரும்பி வந்தார். மாற்றுவல்வுள்ள மூளை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்து இந்த பிள்ளைகளுக்கு பாடசாலை கட்டிய போது படிக்கக்கூடிய பிள்ளைகளை விட்டுட்டு மூளையே வளராத பிள்ளைக்கு ஏன் பாடசாலை கட்டுகிறார்கள் என்று சில பேர் என்னை ஏளனப்படுத்தினார். ஆனால் அமெரிக்கா ஒலிம்பிக்கு கூட எங்கள் மாணவர்கள் போனார். 2வது பாடசாலை கிளிநொச்சியிலே கட்டினோம். 3வது பாடசாலை கிழக்கிழங்கையிலே திருகோணாமலையிலே கட்டி கோணேஸ்வரர் கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்திருக்கிறோம். அங்கே ஒரு மடமும் கட்டி ஒப்படைத்திருக்கிறோம். எங்களுக்கு பேச்சின் போது கிடைக்கின்ற அத்தனை நிதியும் கோடிக்கணக்காக மாறியது. இரண்டு இடத்திலே முதியோர் இல்லம், உங்களுக்கு தெரியும் தொல்புரத்திலே சிவபூமி முதியோர் இல்லம் 14 ஆண்டுகளாக இருக்கிறது. இப்பொழுதும் 78 முதியோர் அங்கே இருக்கிறார். கீரிமலையிலே மடம், கீரிமலையிலே முதியோர் ஆசிரமம், அங்கேயும் இப்பொழுது முதியோர் இருக்கிறார். அதற்கு பிறகு நாங்கள் திருவண்ணாமலையிலே உரையாற்றி விட்டு வருகின்ற போது ஒரு சித்தருடைய சந்திப்பு. அந்த ஞானஸ்தன் படியிலே இருந்து கூப்பிட்டார். கந்தை ஆடியோடு வந்தவர் அந்த மகான் எனக்கு என் செவிகளிலே சொல்லிவிட்டு சொன்னார், திருவாசகத்தை பற்றி நன்றாக பேசினாய், நான் சொல்லுவதை கேளும். நான் பேசாத நல்ல விடயங்களை அவர் எனக்கு சொன்னார். ஆங்கிலத்திலும் தமிழிலும் திருவாசகத்தை அக்குவராக சொன்னார். ஒரு கந்தை ஆடையோடு நீங்கள் அறிவீர்கள் திருவண்ணாமலை எத்தனை சித்தர்கள் ரமண மகரிஷி போன்ற மகான்கள் இருந்த இடம். கிரிவலம் வருகிற பாதையிலே அந்த மகான் சொன்னார், திருவாசகத்தை போய் இலங்கை மக்கள் சுவாசிக்கிறார்கள் திருவாசகத்திலே, அதுதான் காப்பாற்றுது. மழையிலே வெயிலே நெருப்பிலே போரிலே அழியாமல் காப்பாற்று. புத்தகம் அடிக்கவா என்று கேட்டேன். அடிக்க கையோங்கி கருங்கல்லிலே பதிக்க சொன்னார். யாழ்ப்பாணத்திலே கருங்கல்லே இல்லை, தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு தஞ்சையிலே கருங்கல் இல்லை, உனக்கு தெரியுமா என்று கேட்டார். முயற்சி செய்யாமல் எல்லாத்துக்கும் இல்லை இல்லை என்று சொல்லாதேன். யாழ்ப்பாணத்துக்கு வந்து கருங்கல்லிலே திருவாசகம் 656 பாடல்களும் 26 இளைஞர்களை இரவு பகலாக வைத்து கையாலே பொழிந்து இன்றைக்கு திருவாசக அரண்மனை அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்க்கலாம். 108 சிவலிங்கம் கருங்கல்லிலே உண்டு. ஒவ்வொரு கிழமையும் தங்களுடைய கையாலேயே பக்தர்கள் தண்ணி அள்ளி ஊற்றி சிவலிங்கத்தை கும்பிடுகிறார்கள். யாரும் வந்து அபிஷேகம் செய்யலாம். 1000 பக்தர்கள் வந்து கும்பிடுகிறார்கள். அந்த ஞானியை தேடி திருப்பி திருவண்ணாமலை முழுவதும் நானும் வந்திருக்கிற சுவாமியும் தேடினோம், காணவில்லை. ஆனால் அந்த மகான் சொன்னார், போ, நான் பின்னால் வருகிறேன். எந்த விதமான பேசும் இல்லை, காசும் இல்லை. 800 லட்சம் ரூபாய் செலவிலே திருவாசக அரண்மனை, அதற்கு முன்னாலே இப்பொழுது தமிழர்களுக்கு மியூசியம் இல்லை, அரும்பொருள் காட்சியகம் சொந்தமாக இல்லை. நாகக்குழியிலே 3 மாடியிலே ஒரு மியூசியம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது இதுக்கு பின்னால். அதுக்கு பிறகுதான் கிழக்கிழங்கையில் என்னிடம் படித்து பல்கலைக்கழகத்திலே இருக்கிற மாணவர்கள் விரிவுரையாளர்கள் இங்கே இருந்து வந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள். இங்கே இருந்து 5 மாணவர்கள் வந்து என்னோடு தங்கி இருந்து சைவ வித்தர்களாக 1 வருஷம் அங்கே இருந்து படித்தார்கள். உணவு உடை எல்லாம் இந்து மாமன்றம் கொடுத்தது. அவர்கள் கெஞ்சி கேட்டார்கள், கிழக்கிழங்கையிலும் ஏதாவது ஒரு நல்ல பணி செய்யுங்கள், இன்னும் காணி கிடைக்கவில்லை. ஆனால் 3000 திருமந்திரத்தை பதிக்கின்ற வேலை தொடங்கி 2000 திருமந்திரம் கல்லிலே பதித்து கோண்டாவிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சிவலிங்கத்துக்கு இந்த சுவாமி ஒரு நாள் காசு தந்து தொடங்குங்கள் என்றார். 108 சிவலிங்கத்துக்கும் 1 வாரத்திலே பணம் கிடைத்தது.
இப்போ 108 சிவலிங்கமும் கிழக்கிலங்கைக்கு வருவதற்கு காத்திருக்கிறது. திருவாசகம் 26 இளைஞர்கள் இரவு பகல் செல்லி செய்கிறார்கள். 82 லட்சம் ரூபாய் திருமந்திரம், திருமந்திரம் 3000 பாடலுக்கும் செலவு. இந்தியாவில் இருந்து கல்லு கொண்டு வந்து இங்கே வைத்து செய்கிறார்கள். உண்மையிலே அதை கிழக்கிலங்கையிலே ஒரு நல்ல இடத்திலே, இங்கே சுவாமி சொன்னது போல உங்களிடம் அதை அர்ப்பணித்து விட்டு அதை கிழக்கிலங்கையிலே இந்த மட்டுநாள் மாநகரிலே எங்கேயாவது இடத்திலே உயர்ந்த ஒரு புண்ணியமான கைங்கரியமாக 3000 திருமந்திர பாடலும் கருங்கல்லிலே சித்தர் பாடி அந்த திருமந்திரம் செதுக்கப்படுகிறது இந்த ஊருக்காக, இந்த மண்ணுக்காக. அந்த கைங்கரியம் கைகூடுவதற்கு உங்களிடம் நான் நிதி கேட்கவில்லை. நீங்கள் ஏதாவது நிலத்திலே அதை பொருட்படுத்தி செய்துவிடுங்கள் என்று கேட்கிறோம். ஏனென்றால் அந்த கைங்கரியம் தொடங்கிய நேரம் முதல் யாரும் உதவி செய்கிறார். திருமந்திரத்தை பதிப்பிப்பதற்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டபோது, சுவிஸ் நாட்டிலே சில ஆண்டுகளுக்கு முதல் உரையாற்றுகிற போது ஒரு தம்பதிகள் வந்து என்னுடைய பேச்சை கேட்டு காலே விழுந்து கும்பிட்டு அழுது விட்டு போட்டார். திடீரென்று அவர்கள் தொலைபேசி எடுத்து ஒரு நாள் கேட்டார்கள், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பணி செய்ய வேணும், ஒரு பணிக்கு வாய்ப்பு தாருங்க. நான் நினைத்தேன் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணி கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன பணியும் சொல்லுங்கள். நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள்லாம் இந்த திருமந்திரத்தை பதிக்க வேண்டும். அவர் கணவனும் மனைவியும் உரையாடி விட்டு திருப்பி எடுத்தார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், சுவிஸ் நாட்டிலே பிறந்தவர்கள். யாழ்ப்பாணத்தை இலங்கை எல்லாம் சுத்தி பார்த்து விட்டு வெள்ளவத்தையிலே மஞ்சள் கோட்டிலே வீதி கடக்கிற போது 2 பிள்ளைகளையும் வேகமாக வந்த வாகனம் அடித்து அந்த இடத்திலேயே இறந்தார். தாயும் தந்தையும் கடைக்குள்ளே நின்றார். ஒரு பெரிய சத்தம் கேக்குதுன்னு எட்டி பார்த்தா 2 குழந்தைகளும் துடித்து மறந்தார். அந்த 2 குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்த பணத்தை திருமந்திரம் பதிப்பிப்பதற்கு அப்படியே தந்திருக்கிறார். அதனாலேதான் 82 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று கருதப்படுகின்ற அந்த திருமந்திரம் அவர்களுடைய நிதியிலே தான், ஒரு குடும்பத்தினுடைய நிதியிலே தான் அவ்வளவு பாடலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப வந்தார்கள், இங்கேயும் மட்டக்களப்புக்கும் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய பிள்ளைகள் 2 பேரும் கடவுட்ட போட்டார்கள். காலம் உள்ளவரை எங்களுடைய பிள்ளைகளுடைய நினைவாக இப்படி ஒரு கைங்கரியம் நீங்கள் செய்வது நல்லது என்றார். எனவே அந்த யோகி மகான் சொன்னார், உனக்கு நான் ஆக்களை அனுப்புவேன். எங்கேயும் ஒரு பாடத்தை கற்றிருப்பதற்காக காத்திருப்பவர் ஒன்னாலும் வளர்ந்தேன். என்னுடைய ஆசிரியர்கள் போட்ட பிச்சை தான் நான் இந்த மேடையில நிற்பதற்கு காரணம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரில் சுவாமி விவேகானந்தருடைய ஆண்டுதோறும் இந்த விழாவிலே நான் பேசுவேன். சுவாமி சித்ரூபானந்தா, சுவாமி எல்லா பெரியவர்களும், ஆத்மானந்தஜி என்கின்ற பெரியவர், ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்தவர், தாய்லாந்திலே ஒரு மகாநாடு, ராமகிருஷ்ண மிஷனை அழைத்தார்கள். நாங்கள் போகவில்லை, உங்களுக்கு ஒரு தகுதியானவரை அனுப்புகிறோம் என்று தாய்லாந்து மாநாட்டுக்கு ஆத்மானந்தஜி அவர்கள் என்னை அனுப்பினார்கள். என்ன மகாநாடு! HIV நோயினாலே, எய்ட்ஸ் நோயினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்களை தாய்லாந்திலே சிக்மயில் என்கிற மாநிலத்திலே ஆச்சிரமம் அமைத்து வைத்திருக்கிறார்கள் துறவிகள். உலக சுகாதார ஸ்தாபனம் HIV நோயாளர்களை மன்னிக்க வேண்டும், ஒன்றுமறியாத தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்த அந்த பிள்ளைகளுக்கும் இந்த நோய் வந்தவர்கள் இறக்கிறார்கள், இப்படி துறவிகள் அவர்களை பராமரிக்கிறார்கள், அவர்களை உலக ஆத்மீக தலைவர்கள் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய கருப்பொருள். உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இருந்து ஆத்மீக துறவிகள் வந்தார்கள். என்னுடைய பேச்சு மொழிபெயர்க்கப்பட்டது தங்கோலோ மொழியிலே கூட, தாய்லாந்து மொழியிலே. எனக்கு பெரிய ஆச்சரியம், தாய்லாந்திலே பொற்கோயில் எல்லாம் கொண்டு போய் காட்டினார்கள். நான் இலங்கைக்கு வந்த உடனே ஆத்மானந்தாஜியின் காலில் விழுந்து அழுதேன். சிறிய எனக்கு நீங்கள் தந்த வாய்ப்புக்கு நான் வாழ்நாளை நன்றி சொல்லுகிறேன். ஒருபோதும் அறியாத சின்ன குழந்தைகள் இங்கே இருக்கிறது போல ஆயிரக்கணக்கானவர்கள் தாய்லாந்தில் HIV நோயினால் இருக்கிறார். இப்படி துறவிகள் காவி உடையோடு எனக்கு சொன்னார்கள், எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்,
ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒவ்வொருவராக இறந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாதனை அல்பத்தை காட்டிவிட்டு இன்னொரு அல்பம் எடுத்தார். ஒரு துறவி இறந்தவர்களுடைய கல்லறை பற்றிய அல்பம் மாலையில கூட்டிக் கொண்டு போய் அந்த துறவி காட்டினார். இறந்த பிள்ளைகளை அப்படியே ஒரு பெரிய சமா கல்லறை இடுகாடு குளறு அளவேண்டும் போல இருந்தது. எச்ஐவி பல்கலைக்கழக விரிவிரியாளர் எச்ஐவி நோயில பாதிக்கப்பட்டவரை போய் சந்தித்தேன். ஒரு சிறந்த ஓவியர் வெல்வெட் துணியிலே ஒரு ஓவியம் விரைந்து தந்தார். அன்பளிப்பாக அந்த ஓவியத்தை தந்தவர் சிரித்து கொண்டு சொன்னார், அடுத்த பயணம் நீங்கள் வருகிற போது நான் இருக்க மாட்டேன், ஆனால் இந்த ஓவியம் உங்களோடு இருக்கும். இன்றைக்கு என்னுடைய இருப்பிடத்திலே அந்த ஓவியம் இருக்கின்றது. ஆனால் அந்த ஓவியத்தை விரைந்தவர் இறந்து விடுவார் என்றால் அது பொல்லாத நோய். பிள்ளைகளை ஒழுக்கம் உயர்ந்த பண்பு சுவாமி விவேகானந்தர் காட்டிய பாதி நீங்கள் படியுங்கள், பயணியுங்கள், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நல்ல தகுதி உங்களுக்கு உண்டு. இந்த புறவி தப்பினால் எந்த புறவி வாய்க்குமோ பராபரமே என்றார் தாயுமான சுவாமிகள். உயர்ந்த பதவியிலே இருக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் செய்த ஏதோ ஒரு புண்ணியம், கடவுள் தந்த வாய்ப்பு. அதை நிதானமாக, அதை புனிதமாக, அது கிடைத்த அந்த வாய்ப்பை எத்தனை பேருக்கு உதவ முடியுமோ அப்படி உதவுவதுதான் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பம். எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்கு எத்தனை பேரை வாழ வைக்கலாம் என்று பார்க்கிறேன். என்னிடமும் 111 பெண் பிள்ளைகளை துர்க்கை அம்மன் கோயிலில் வளர்க்கிறோம். 17 பிள்ளைகள் இப்பொழுது ஒரே நேரம் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார். ஒரு குறையும் இல்லை. ஆண்டுதோறும் ஆஸ்திரேலியாவிலே மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனுக்காகவும் தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் கோயிலுக்காகவும் கடந்த 31 வருடங்கள் ஆஸ்திரேலியாவிலே அபிஹரம் என்ற அமைப்பு ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துவார்கள். 11 வருஷம் நான் தொடர்ந்து போய் அந்த கலை நிகழ்ச்சியிலே பேசுவேன். உங்களுடைய ஆஸ்திரேலியாவில் இருக்கிற துறவி அவர்கள் ராமகிருஷ்ணன் மிஷன் சார்பிலே வந்து உரையாற்றுவார், நான் உரையாற்றுவேன். அப்பொழுது அங்கே ஒரு விவரண சித்திரம் காட்டுவார்கள். மட்டக்களப்பு ராமகிருஷ்ணன் மிஷன் பிள்ளைகள் எப்படி கல்வியிலே முன்னேறார்கள், காலையில் எப்படி பஜனை வைக்கிறார்கள், மாட்டு தொழுவம் எல்லாம் காட்டுவார்கள். அங்கு எல்லாரும் அது ஆச்சரியமாக ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் இருக்கின்றவர்கள் பார்த்து மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்கின்ற சுவாமி விவேகானந்தருடைய அந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை போற்றி நிறைய உதவுவார். சரி சமமாக பங்கிடுவார்கள். அரவாசி ராமகிருஷ்ண மிஷனுக்கு, அரவாசி எங்களுடைய துர்காதேவி தேவஸ்தான மகளிர் இல்லத்துக்கு. ஒவ்வொரு ஆண்டும் கிழக்கிழங்கு ராமகிருஷ்ண மிஷன் கணக்கறிக்கை அங்கே இருக்கும். அதே போல எங்களுடைய கணக்கறிக்கை இருக்கும். வாசல்ல விழாத்துவாங்க முதல் அந்த கணக்கறிக்கையை ஒருவரிடம் கொடுப்பார். எனவேதான் கிழக்கிழங்கு ராமகிருஷ்ண மிஷனை மகான்கள் நடத்தினார்கள், இன்றைக்கு நடாத்துகிறார். மாசில்லாமல் எத்தனையாயிரம் குழந்தைகளுடைய வாழ்விலே ஒளி கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு மூலமே விவேகானந்தருடைய இலங்கை விஜயம். அந்த விஜயத்தினுடைய விளைவைத்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். அதனாலே உண்ணும் போதும் உறங்கும் போதும் விழிக்கும் போதும் வாழ்வில் ஒவ்வொரு வெற்றியை சந்திக்கின்ற போதும் நல்ல பாதை காட்டிய இந்த மகான்களுடைய திசையை நோக்கி வணங்குங்கள். இந்த திசையை நோக்கி வணங்குங்கள். அந்த செய்தியை நான் சொல்லி பொறுமையாக இவ்வளவு நேரம் இந்த உரையை கேட்டீர்கள். என்னை பொறுத்தவரை எத்தனையோ மேடைகளை சந்தித்தாலும் நான் இங்கே ஜீவானந்தஜி மகாராஜ் இருக்கின்ற போது வந்து 2 உரை ஆற்றியிருக்கின்றேன். 20 ஆண்டுகளுக்கு முதல் அதுக்கு பின்பு முறை ஆற்றியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சிக்கு என்னை நீங்கள் அழைத்ததற்கு நான் இது பிறவியிலே கிடைத்த சந்தர்ப்பமாக கருதுகிறேன். ராமகிருஷ்ண மிஷனுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எல்லா பெரியவர்களும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போதெல்லாம் துறவிகள் எங்களை தேடி வந்து இப்பொழுது ராமகிருஷ்ண மிஷனுடைய கொழும்பு சுவாமிகளாக இருப்பவர் இலங்கையிலே கோப்பாயிலே பிறந்தவர் யாழ்ப்பாணத்திலே அவர்கள் பதவி ஏற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய தேவஸ்தானத்திலே துக்கியம்மன் கோயிலே யாழ்ப்பாணத்திலே முதலாவது உரியை ஆற்றினார்கள்.
நாங்களெல்லாம் அந்த மகான்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். கிழக்கு ஒரு புண்ணிய பூமி. இந்த மண்ணிலே எவ்வளவோ மகத்துவம் இருக்கிறது நான் படித்து கொண்டிருக்கிறேன். இந்த மண்ணை சேர்ந்த புலவர் புலவர் மணி பெரிய தம்பி பிள்ளை நல்லதும் நல்லதும் கெட்டதும் என்று ஒரு பெரிய வரலாறுகளை சொன்னவர் வி சி கம்பையா பிள்ளையினுடைய மட்டக்கிழப்பு மான்மியம் எல்லாம் படித்திருக்கிறேன். அந்த புலவர் மணி பெரிய தம்பி பிள்ளை போன்ற பெரியவர்கள் அவர்களுடைய வாழ்வு இங்கே இருந்தவர்கள் விவேகானந்தருடைய வரலாறு எல்லாம் படித்தது மட்டுமல்ல இந்த வரலாறுகளை இன்றைக்கும் படித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல இந்த கந்த சஷ்டிக்கு மண்டூர் கந்த சுவாமி கோயிலில் வந்து உரையாற்றினேன். மண்டூர்ல திருச்செந்தூர் புராணம் காப்பாற்றப்படுகிறது. திருச்செந்தூர்ல இல்லை மண்டூர்ல இருந்துதான் பிறவி எடுத்து கொண்டு போய் இப்போ வைத்திருக்கிறார். எவ்வளவு பெருமைகள் இந்த மட்டக்களப்புக்கு உண்டு, எவ்வளவு சிறப்புகள் உண்டு. அதனாலே என்னுடைய உரை முடிகின்ற போது மாநகர முதல்வரிடம் இந்த மட்டக்களப்பிலே கட்டாயம் ஒரு பெரிய தமிழர்களுக்குரிய அரும்பொருட்காட்சியகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன உதவிகள் வேண்டுமோ நாங்களும் செய்ய காத்திருக்கின்றோம். ஒரு நிலையான அரும்பொருட்காட்சியகம் கிழக்கிழங்கையிலே உதயமாக அதை தவற விடாதீர்கள். காலம் கடந்து விட்டது. கிழக்கிழங்கை மக்களுக்கு இந்த விழாவிலே இந்த வரலாற்று விழாவிலே நான் சொல்லக்கூடியது தென்னிலங்கையிலே துணியும் அரும்பொருட்காட்சியம் இஸ்லாமியர்கள் போல் தொடங்கிவிட்டார்கள். தமிழர்கள் இன்றைக்கு வெறுங்கையோடு இருக்கிறோம். நல்ல அரும்பொருட்காட்சியகத்தை உருவாக்குங்கள். அந்த அரும்பொருட்காட்சியகத்திலே விவேகானந்தருடைய படைப்புகள் மட்டுமல்ல இங்கே வந்த துறவிகளுடைய புகைப்படம், கிழக்கிழங்கை புலவர்களுடைய புகைப்படம், கிழக்கிழங்கையில இருக்கின்ற எத்தனையோ ஓடுகள் வீடுகளில் இருக்கின்றது. கிழக்கிழங்கில் எத்தனையோ பெற்ற வீட்டிலே ஏடுகள் இருக்கிறது. அதெல்லாம் அருகி போய்விடும். இந்த ஏடுகளை எல்லாம் இப்பொழுது டிஜிட்டல் கேமராவிலே படம் எடுத்து மியூசியங்களில் வைக்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்ற ஹவாய் ஆதீனம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இந்திய பணத்துக்கு 180 லட்சம் செலவு செய்து அங்கே இந்தியாவுடைய புதுவை மாநிலத்திலே பாண்டிச்சேரியிலே இருக்கின்ற திருவாசகம் மூலம் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் இருக்கின்ற பிரெஞ்சு கொலனியில இருக்கின்ற மிகப்பெரிய பிரெஞ்சு தேசத்தினுடைய நூல் நிலையத்திலே அவ்வளவற்றையும் டிஜிட்டல் எடுத்து அமெரிக்காவிலே கொண்டு போய் பாதுகாக்கிறார். அவ்வளவு இந்து மக்களுடைய சொத்து. நீங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இதற்குரிய பாதுகாப்பை செய்யாவிட்டால் அடுத்த தலைமுறை எங்களை திட்டுவார். இவ்வளவு இருந்ததென்று சொல்லிவிட்டு போகிறீர்களே எங்கே என்று கேட்பார். நாங்கள் பணவற்றை தொலைத்து விட்டோம். ராமகிருஷ்ண மிஷன் உலகம் முழுவதும் தங்களுடைய விடயங்களை பாதுகாக்கிறார்கள். கிழக்கிழங்கை வாழ் தமிழ் மக்களே, உங்களுடைய முதிசமாக இருக்கின்ற கலையினுடைய அடையாளங்கள், கலைஞர்களுடைய புகைப்படங்கள், ஆன்மீக பெரியவர்களுடைய அடையாளங்கள், நூல்கள், பொருட்களை ஒரு உன்னதமான அரும்பொருட்காட்சியகத்தை அமைத்து பாதுகாருங்கள். அதற்கு என்ன வேண்டும், அதற்கு என்ன உதவி வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் நாங்கள் செய்ய எங்களால் என்ற உதவியை செய்வோம். நாங்கள் எந்த ஒரு அரசியலும் இல்லை, கடவுள் தான் எங்களுக்கு துணை. நாங்கள் முற்று முழுதாக ஆத்மீக வாழ் ஒரு அரசியலும் யாம் அறியோம். பிறந்த நாள் தொடக்கம் இன்றைக்கு வரை எங்களுக்கு தெய்வமும் தெய்வத்தை சார்ந்தவர்களுடன் தான் எங்களுடைய வாழ்வு போகிறது. எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட ஏதும் அறியாதவர்கள் நாங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சுவாமிஜி அவர்களால் சிறு கௌரவிப்பு தற்போது நடத்தப்படுகிறது. சுவாமி விவேகானந்தருடைய போதனையும் வாழ்வும் என்ற வகையில் ஒரு நாடகத்தினை தற்போது அரங்கேற்றுவதற்காக உங்கள் முன்னிலையில் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியினுடைய மாணவ மாணவியர்கள் வாங்க வாங்க வாங்க
Look at him.
ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் அவர்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய கோட்டம் கோப்பாய் அவர்களை சொற்பொழிவு ஆற்ற வருமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நேரம் சென்று கொண்டிருக்கின்ற படியால் ஓரிரு கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். சுவாமிஜி அவர்களும் கலாநிதி ஆறு திருமுருகனையா அவர்களும் கூறியது போல சுவாமி விவேகானந்தருடைய இலங்கை விஜயம் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக மாற்றத்தினை ஏற்படுத்தியது. அந்த ஆன்மீக மாற்றத்தின் காரணம்தான் அடியேன் இன்று இந்த இடத்திலே நிற்கின்றேன் என்று கூட கூறலாம். யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமி அவர்கள் ஒரு இளைஞராக சுவாமி விவேகானந்தரால் ஆற்றப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்திலே சுவாமி விவேகானந்தரை குதிரை வண்டிலில் யாழ்ப்பாண திருவழியாக கொண்டு வந்த பொழுது, இன்று யோக சுவாமிகளுடைய ஆச்சிரமம் இருக்கின்ற இடத்திலே சுவாமி விவேகானந்தர் அந்த குதிரை வண்டியில் இருந்து இறங்கி நடந்து வந்து, இது ஒரு பாலைவனத்திலே இருக்கின்ற பசுஞ்சோலை என்று சொல்லி அவர் அதனை சொல்லி இருக்கின்றார். அந்த காலத்திலேயே சுவாமி விவேகானந்தர் தீர்க்க தரிசனமாக அந்த இடத்தில் ஒரு ஆன்மீக ஊற்று இருக்கின்றது என்பதை கண்டறிந்திருக்கின்றார். மேலும் 1927 அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அந்த குழந்தை 3 இருக்கும் பொழுது தாயார் இறந்தார், 5 இருக்கும் பொழுது தகப்பனார் இறந்தார்.
அவரை ஒரு நடன ஆசிரியர், அவர் பிறப்பாலே ஆங்கிலேயர் அமெரிக்கர், அவரை ஒரு நடன ஆசிரியர் தான் அவரை 5 வயதிலிருந்து வளர்த்தார். பலே நடனம் ஆசிரியர். அந்த இளைஞர் வளர்ந்து 18 வயதாக இருக்கும் பொழுது சான் பிரான்சிஸ்கோ பலே டீமினுடைய தலைவராக இருந்தார். அவர் கீழே தேசத்து போதனைகளில் நாட்டம் கொண்டு குறிப்பாக சுவாமி விவேகானந்தருடைய வேதாந்த கொள்கையினை அவர் படித்து வைத்திருந்தார். தனக்கு ஒரு குரு தேவை என்று சொல்லி அவர் இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் இருந்து பின்னர் இலங்கைக்கு வந்து, அவரை யாழ்ப்பாணத்திலே கொழும்பு துறையிலே வாழ்ந்த யோக சுவாமிகளிடம் அடியவர்கள் அழைத்து சென்றார்கள். அந்த 20 வயது நிரம்பிய அந்த இளைஞரை யோக சுவாமிகள் அரவணைத்து பல கேள்விகளை கேட்டு அவரை முதலில் சோதித்தார். அதிலே கேட்ட ஒரு கேள்வி ஆங்கிலத்திலே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேதாந்த அண்ட் சித்தாந்த, வேதாந்தத்திற்கும் சித்தாந்தத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று சொல்லி யோக சுவாமிகள் அவரிடம் கேட்டார். அந்த ஆங்கிலேயர் அதற்கு பதிலளித்தார், வேதாந்தம் இஸ் த மவுண்டன் டாப் பெர்ஸ்பெக்டிவ், சித்தாந்தம் இஸ் பாட்டம். அதாவது வேதாந்தம் என்பது மலை உச்சியில் இருந்து பார்ப்பது, சித்தாந்தம் என்பது மலை அடிவாரத்தில் இருந்து பார்ப்பது. அவருக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தினை யோக சுவாமிகள் கொடுத்து சுப்பிரமணிய சுவாமி என்கின்ற தீட்சாம் கிராமத்தினை அழைத்து முதுகிலே ஓங்கி அடித்து, திஸ் வில் பி ஹர்ட் இன் அமெரிக்கா, கோ அரவுண்ட் தி வேர்ல்ட் அண்ட் ரோ லைக் எ லயன் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். அந்த சுப்பிரமணிய சுவாமிகள் தான் அமெரிக்காவுக்கு மீண்டும் சென்று சான் பிரான்சிஸ்கோ நகரிலே முதலாவது இந்து கோயிலை ஸ்தாபித்தார், சைவ கோயிலை. அதன்பின் திருமுருகனையா கூறியது போல ஹாவாயிலே 900 ஏக்கர் நிலப்பரப்பிலே ஒரு ஆதீனத்தினை அமைத்து சைவ துறவிகளை அங்கு ஆட்சிப்படுத்தி வருகின்றார்கள் சுவாமிகள். 2002 மகாசமாதி அடைந்தாலும் உங்களுடைய ஆதீன பணிகள் அமெரிக்கா முழுக்க வியாபித்து இருக்கின்றது என்றால், யாழ்ப்பாணத்திற்கு யோக சுவாமிகள் விவேகானந்தர் விஜயம் செய்தன் அதன் மூலமாக உருவான யோக சுவாமிகளும் என்பதனை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 1997 சிக்காகோ நகரத்திலே சர்வமத பாராளுமன்றத்தின் 100வது ஆண்டு விழா நடைபெற்றது. அந்த நேரத்திலே அந்த பாராளுமன்றத்தினை மீண்டும் கூட்டினார்கள். அந்த நேரத்திலே ஒவ்வொரு சமயத்திற்கும் அந்த பாராளுமன்றத்தில் 3 தலைவர்களை நியமித்தார்கள். அதிலே இந்து சமயத்திற்கான தலைவராக அந்த நேரத்திலே டிவைன் லைஃப் சொசைட்டி பிரசிடென்டாக இருந்த சுவாமி சிதானந்த சரஸ்வதியும், ஹாவாய் ஆதீன கர்த்தராக இருந்த சிவாய சுப்பிரமணிய சுவாமி அவர்களும், கேரளாவைச் சேர்ந்த மாதா அமிர்தானந்த மாயமாவு அவர்களும் தலைவர்களாக தெரிவு செய்யப்பட்டு அதே சித்தா சிக்காகோ மகாநாட்டிலே யாழ்ப்பாணத்து பாரம்பரியத்திலே ஈழத்து சித்தர்கள் வழியிலே வந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இந்து சமயத்தினை 100 வருடங்களுக்கு பின்னர் பிரதிநிதித்துவப்படுத்தினார். அந்த காட்சியினை அங்கே கண்டு களிக்கின்ற பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. மாணவர்களே, நான் ஒன்று உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். நான் சிறுவனாக இருந்த நேரத்திலே வெள்ளவத்தையிலே என்னுடைய தாயாருடைய ஒரு சகோதரி இருந்தார். நான் யாழ்ப்பாணத்திலே இருந்து வெள்ளவத்தையிலே சென்று அவருடைய வீட்டிலே விடுமுறை காலத்தில் இருப்பேன். 5-6 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் 2-3 வீதிகள் தாண்டித்தான் ராமகிருஷ்ண மிஷன் இருந்தது. நான் பின்னேரத்திலே அங்கு சென்று நான் தியான வழிபாடுகளிலே பங்கு பெற்றுக் கொள்ளுவேன். அந்த நேரத்திலே அங்கிருக்கின்ற துறவிகளை பார்த்து நான் ஆச்சரியப்படுவது ஒன்று. என்னை ஆற்று சின்ன வயதிலே ஆற்றுப்படுத்திய ஒரு சம்பவம் என்னென்றால், அந்த நேரத்திலே கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் இந்த ஷ்ரைன் ரூம் பூசை அறைக்கு பக்கத்திலே ஒரு அலுமாரிகள் இருக்கும். அந்த அலுமாரிகளிலே சின்ன சின்ன புத்தகங்கள், பாக்கெட் புக்ஸ் தமிழிலே இருக்கும். எனக்கு வாசிக்க கூட தெரியாது. அந்த நேரத்தில் அந்த புத்தகங்கள் என்னை கவரும்.
நான் அந்த சுவாமியுடன் சொல்லி அந்த நேரம் 10 ரூபாய் 20 ரூபாய்னு சொல்லி ஒவ்வொரு புத்தகமாக நான் சேர்த்து இன்றும் அந்த புத்தகங்கள் என் கையிலே இருக்கின்றன. பிறகு நான் வளர்ந்த காலங்களிலே தான் அந்த புத்தகங்களை நான் வாசிக்க தொடங்கினதும். எனவே என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் சுவாமி விவேகானந்தருடைய அந்த சின்ன சின்ன போதனைகள் தான். எனவே அன்பான பிள்ளைகளே, ஏர்லி இம்ப்ரெஷன்ஸ், அதாவது உங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைக்கின்ற இந்த இன்று பார்த்தால் மாநகர முதல்வர், விவசாய அமைச்சின் செயலாளர்கள் இங்கு வளர்ந்தவர்கள். அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் சிறுவர்களாக இங்கு இருந்த ஏர்லி இம்ப்ரெஷன்ஸ் தான் அவர்களை இன்று ஒரு தலைவர்களாக இருக்கின்றார்கள். இன்று இலங்கையில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் இந்த ஆத்மீக ஃபவுண்டேஷன், ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் உள்ள தலைவர்களை நாங்கள் காண்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது, அது எந்த சமயமாக இருந்தால். எனவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை இந்த ராமகிருஷ்ண மிஷன் போன்ற பாடசாலைகளிலே கொண்டு சேருங்கள். அந்த ஏர்லி இம்ப்ரெஷன் தான். இன்று நான் மிக மகிழ்ச்சியுடன் சொல்கின்றேன், கடந்த 18 வருடங்களாக நான் 2005 ஆண்டில் இருந்து சுவாமி விவேகானந்தர் உரையாற்றிய அதே சிகாகோ நகரிலே ஒரு சுவாமி விவேகானந்தர் மெமோரியல் ஹால் ஒன்று இருக்கின்றது. 18 வருடங்களாக நான் அந்த ஹாலிலே ஒரு சைவ சமய 3 நாள் பயிற்சி பாசறையை நடத்தி வருகின்றேன். இது ஒரு பெருமையான விடயமாக நான் கருகின்றேன், எனது வாழ்க்கையிலேயே கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். திருமுருகன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்து ஆள் போல் வேர் விட்டு ஆரம்பிக்க வேண்டிய அந்த ராமகிருஷ்ண மிஷன் சுவாமிகள் யோக சுவாமி நெடுகளும் சொல்லுவார், எப்பவோ முடிந்த காரியம். இன்று பாருங்கள், மட்டு நகரிலே அது ஆள் போல விருட்சமாக இருக்கின்றது. இன்று இந்த விழாவிற்கு நான் வரும் பொழுது கூட திருமுருகனையா, நீங்கள் சுவாமி நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னார். இது கூட ஒரு எப்பவோ முடிந்த காரியம். 1 மாதத்திற்கு முதல் நாங்கள் மட்டக்களப்புக்கு வந்து இந்த திருமந்திர அரண்மனையை மட்டக்களப்புக்கு நாங்கள் செய்ய வேண்டும், கிழக்குக்கும் வடக்கிற்கும் ஒரு பாலமாக அமைய வேண்டும். இது நாங்கள் வடக்கில் இருந்து கிழக்கு மக்களுக்கு செய்கின்ற ஒரு நன்கொடை, ஒரு அன்பளிப்பாக நாங்கள் இதை செய்ய வேண்டும். ஒரு சில தடைகள் வந்தன. அந்த தடைகள் வருவது கூட சில வேளைகளிலே ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான். அன்று யாழ்ப்பாணத்திலே அந்த தடை வந்தபடியால் தான் கிழக்கில் இந்த ராமகிருஷ்ண மிஷன் இவ்வளவு தூரம் வேரூன்றி அமைந்துள்ளது. நாங்கள் இந்த திருமந்திர அரண்மனையை வடக்கிலே கிழக்கிலே அமைக்க ஆரம்பித்த பொழுது கூட ஒரு தடை வந்தது. இன்றுதான் எங்களுக்கு தெரிகின்றது அந்த தடை கூட எங்களுக்கு வெற்றிக்கு ஒரு படி. எங்களுடைய அன்புக்குரிய பெருமதிப்புக்குரிய மகான் இந்த சுவாமிஜி அவர்களுடன் காலை உணவருந்தும் பொழுது அவர் முகமலர்ச்சியுடன் சொன்னார், எங்களுடைய முதல்வர் வருகின்றார், மாநகர முதல்வர் வருகின்றார், பிரதேச சபை செயலர் வருகின்றார், எத்தனையோ பெரியவர்கள் வருகின்றார். அதற்கு மேலாக அவர் ஒரு உறுதிமொழி சொன்னார், அதை நாங்கள் இங்கு கட்டுவோம் என்று சொல்லி. இந்த ஞானிகள் மகான்களுடைய வாக்கில் தான் விவேகானந்தருடைய உறுதி தங்கியுள்ளது. எனவே இன்று எனக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கின்றது. இந்த மண்டபத்தில் இருக்கின்ற அனைவருடைய பாதங்களையும் தொட்டு நான் கேட்பது என்னவென்றால், சைவத்துக்கும் தமிழுக்கும் ஒரு நிரந்தர இடம் வேண்டும். வேத ஆகமங்களினுடைய சாரமானது தான் திருமந்திரம். உங்களுக்கு தெரியும் திருமூலருடைய வரலாறு. சிவபெருமான் கைலாயத்திலே இருந்து திருமூலரை சுந்தரநாதர் என்கின்ற அந்த ஞானியை, அதாவது சனகர் சனாந்தரர் என்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெற்ற அந்த நால்வருடைய டிரெக்ட் சீடர், நேரடி சீடராகிய திருமூலரை தென்பகுதிக்கு அனுப்புகின்றார். என்ன, அங்கு வந்தவர் அந்த இடையனுடைய உடலிலே புகுந்து திருமூலர் நாயனார் ஆகின்றார். என்னத்திற்கு நாயனாராயிரன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அந்த வேதம் தட்சிணாமூர்த்தியிடமிருந்து அவருடைய சனகாதி முனிவர்கள் படித்த அந்த வேத சாரத்தை தமிழிலே திருமந்திரமாக தந்திருக்கின்றார். அந்த மந்திரத்தினை நாங்கள்
கிழக்கிலங்கையிலே கருங்கல்லிலே பதித்து நாங்கள் காலாதி காலத்திற்கு காப்பாற்ற வேண்டும். 100 சிவலிங்கங்கள், அதாவது திருகோணமலைக்கு ஒரு பெயர் உண்டு. யாழ்ப்பாணத்து யோக சுவாமிகளை எத்தனையோ முறை திருகோணமலைக்கு அழைத்திருக்கின்றார்கள், அவர் வரவில்லை. இலங்கை பூராக நடந்து தெரிந்த யோக சுவாமிகள் கிழக்கு இலங்கைக்கு வரவில்லை, அதாவது திருகோணமலைக்கு வரவில்லை. காரணம் என்னென்றால் அது ஒரு சிவபூமி, எங்கு பார்த்தாலும் சிவலிங்கம், என்னால் சிவலிங்கத்தில் மிதிக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துவிட்டார். அப்பேற்பட்ட இந்த பூமியிலே 100 சிவலிங்கங்களுடன் 3000 பாடல்கள் வர வேண்டும். எங்களுடைய ஆறு திருமுருகன் ஐயா அவருடைய மனத்திலே உதித்த இந்த செயல் உருப்பெற வேண்டும் என்பதற்கு உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையும் உதவியும் ஆசீர்வாதமும் தேவை என இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் மாநகர முதல்வருக்கு நாங்கள் திருமுருகன் ஐயா விடுத்தது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இன்று நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்தால் அம்மி ஆட்டுக்கல் ஏடு பழைய ரேடியோ டெலிபோன் என்று எல்லாம் இருந்தாலும் ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்றால் 27 தமிழ் மன்னர்களுக்கு அங்கு சிலை வைக்கப்பட்டு அவர்களுடைய வரலாறு அங்கு எழுதப்பட்டுள்ளது. எங்கு நீங்கள் போனாலும் கேட்டால் சங்கிலியன் சிங்க கடைசி தமிழரசன் என்று நாங்கள் சொல்கின்றோமே அல்லாமல் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட 27 மன்னர்களுக்கு ஒரு இடத்தில் சிலை வைத்து எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய வரலாற்றினை நாங்கள் பொறித்து வைத்திருக்கின்றோம். இன்று இந்தியாவிலே உள்ள எல்லா கோயில்களிலும் தஞ்சை பெரிய கோயிலே ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்னவென்றால் தஞ்சாவூர் ஒன்றில் தான் கருங்கற்களினால் அந்த ஆலயத்தினுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கின்றது. ராஜராஜ சோழன் அரசனாக இருக்கும் பொழுதே ஒரு நாடக ஆசிரியரை நியமித்து என்னுடைய வரலாற்றை நீ எழுது, நான் எங்கு போகின்றேனோ என்னுடன் வா என்று எழுதி அதை கருங்கல்லிலே செதுக்கி வைத்தார். தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் ஆவணப்படுத்துவது மிகவும் குறைவு. மட்டக்களப்புக்கு நாங்கள் வந்து போக துவங்கினதுக்கு பிறகுதான் இங்கு எவ்வளவு பொக்கிஷங்கள், எவ்வளவு அண்ணாவிமார்கள், மண்டூர் கோயிலில் போனால் சைவ தமிழ் பாரம்பரியம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. திருச்செந்தூரிலே எறியப்பட்ட அந்த ஏடு இங்கு வைத்து படிக்கப்படுகின்றது. யோசித்து பாருங்கள், புல்லரிக்கின்றது. இன்று நான் இந்த மேடையில் கூட திருமுருகன் ஐயாவினுடைய வாயால் எத்தனை புதிய செய்திகளை கேட்டோம். மட்டக்களப்பு மக்களாகிய உங்களுக்கே அவர் எத்தனை விடயங்களை, அதாவது பேர் சொல்லி, இவர் அதிபராக இருந்தார், இவர் ஹாஸ்டலுக்கு பொறுப்பாக இருந்தார், இவர் இன்னார் செயல், அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், அவரை இங்கு அழைத்து ஒரு பொருத்தமானவரை கொன்று ஒரு பொருத்தமான விழாவிலே பேச வைத்த ராமகிருஷ்ண மிஷன் சுவாமிகளின் பாதம் பணிந்து வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் ஐயா அவர்களுடைய சிறப்புடையினுடைய பெருமைகளை வாயால் கூற முடியாது. இருந்தாலும் இந்த கால ஓட்டத்தில் சுவாமிகளால் அவருக்குரிய கௌரவிப்பு நிகழ்த்தப்படுகிறது. தொடர்ந்து ராமகிருஷ்ண மிஷன் பொது முகாமையாளர் சுவாமி தக்ஷதானந்தி மகாராஜ் அவர்களால் நன்றி மற்றும் நிறைவுரை தற்போது நிகழ்த்தப்படும். நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. சுருக்கமாக முடிக்க வேண்டும் இரண்டு விஷயத்தை. ஒன்று நிறைவுரை, அடுத்தது நன்றியுரை. நிறைவுரையாக நாம் கூற விரும்புவது ஒரு விடயம். அது என்னவென்றால், உலகமே கதிகலங்கி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இலங்கையில் இருக்கும் தற்போதைய நிலைமை, இதற்கிடையே இப்படிப்பட்ட ஒரு விழா தேவையா என்ற கேள்வி சிலரது மனதில் முளைக்கக்கூடும், என்மனதும் தோன்றியது. இதே விடயம் சுவாமி விவேகானந்தரிடம் கேட்கப்பட்டது. அவர் 1897 கல்கத்தா அடைந்த போது
அவருடைய பால்ய ஸ்நேகிதர் கேட்டார், நீங்கள் இந்த விழா வேண்டாம், இந்தியாவில் சில இடங்களில் நிலவி கொண்டிருக்கும் பஞ்சம் பட்னி போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள், எனக்கு இந்த விழா கொண்டாட்டம் வேண்டாம் என்று மறுப்பீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன், ஆனால் ஏன் அப்படி செய்யவில்லை என்று கேட்டார். சுவாமி விவேகானந்தர் கூறினார், உண்மை கொண்டாடுவதன் மூலம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் செய்தி உலகெங்கும் போய் சேரும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை அறிபவர்கள் உண்மையான மனிதராக உருவாகவர். அப்படி உருவாக்கப்படும் போது ஏழைகளுக்கு இறங்கும் மனிதர்கள் வருவார்கள். அப்படி வரும்போது இந்த பச்சம் பஞ்சம் பட்டினி போன்ற நிலைமை இருக்குமா? பல நல்லவர்கள் தோன்றி அதை துடைக்க மாட்டார்களா? இந்த ஒரு காரணத்திற்காக தான் நான் விழாவை ஒத்துக்கொண்டேன். நன்மை செய்வது நன்று, ஆனால் பிறவியும் நன்மை செய்ய தூண்டுவது அதைவிட முக்கியம். இந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்த விழாவினை, ஓராண்டு விழாவினை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். ஒரு மனிதரை கொண்டாடுவதற்காக அல்ல, அவருடைய உபதேசங்களை மூளை முடுக்குகள் எல்லாம் கொண்டு சேர்த்து அதன் மூலம் மக்களின் மனதில் நச்சு நிலைகளை தோற்றுவித்து சேவை செய்ய தூண்டுவதற்காக தான் இந்த விழா. இதுதான் விழாவின் நோக்கம். அடுத்ததாக நன்றியை கூறேன். நான் விழுகின்றேன். மங்களேசை தந்து சென்ற சரஸ்வதி சுப்பிரமணிய மாணவர்கள் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். அடுத்தது இறை வணக்கம் வரவேற்பு நடந்து தந்த சுவாமி இப்பலாந்த அழகிய கற்கையின் நிர்வாகமானவர்களுக்கு நன்றிகள். பிரதம விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. மாணவ முதல்வர் அவர்களுக்கு நன்றிகள். நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன, அவர் அதனால் கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இனிமேலும் யோசிப்பார் என்று, யோசிக்க வேண்டும் என்று கேட்டு வருகிறேன். அடுத்தது கலைநிகழ்வு விவேகானந்தர் பால பாடசாலை, இது ராமகிருஷ்ண மிஷனால் ஆரம்பிக்கப்பட்ட நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். 1997 தற்போது பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கலாமதி பத்மராஜ அவர்களின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட விவேகானந்தர் பாட பாடசாலை. அந்த மாணவர்கள் நம்மளை சிலிர்க்க வைத்தார்கள், பெய் சிலிர்க்க வைத்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அடுத்தது உங்களுக்கு அறியாத விஷயத்தை, ஒரு மணி நேரம் நீண்ட உரை என்றால் அது எதை எப்படி சொல்லப் போகின்றார், நிறைய மாணவர்கள் இருக்கிறார்களே என்று நான் யோசித்தேன். ஆனால் சுவாமி விவேகானந்தர் இலையை காலடி வைத்து கல்லடியில் ராமகிருஷ்ண மிஷன் ஆரம்பித்த வரை இன்னொரு அற்புதமாக கதை பிரசாரமாக வழங்கிய திரு ஆறுமுகன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். அடுத்ததாக தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், எனக்கு ஆரம்பத்திலே தோன்றி இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், இதன் படபடம் என்று அடித்துக் கொண்டது, என்ன செய்ய இருக்கிறார்கள், அப்படி யோசிக்க வைத்து நம்மளை யோசிக்க செய்து விட்டார்கள் அந்த கலை கல்லூரி, அதாவது தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அப்போது சுவாமிகள் அவர்கள், ரிஷி தொண்டான சுவாமிகள், அவர் எப்போது இந்த ராமகிருஷ்ண மிஷன் மிஷனுடன் இணைந்து பணியாற்றிய தொடர்பு ஏற்பட்ட அந்த சம்பவங்களை நமக்கு நினைவு கூர்ந்தார். இது ஆச்சரியமாக இருக்கிறது. அமெரிக்காவில் இந்து மதம் தழைக்க அவர் செய்து கொண்டிருக்கும் பணிகள் வாழ்க, அவரை தொண்டு சிறக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இதை தவிர சற்று காலத்தை மறந்து, கொஞ்சம் காலம் நீண்டு போனதால் காலத்தை மறந்து எங்களோடு பயணித்த அனைத்து மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இதர பிரமுகர்கள், ஆலோசனை கமிட்டி நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மாணவர்கள் எல்லாம் ஜெய் சொல்லுங்க பார்ப்போம்.